श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यन्ता यति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वेदान्तलक्ष्मणमुनेः प्राप्तवेदान्तसम्पदे श्रीमते चतुराम्नाय नृसिंहगुरवे नमः। இன்றைய தினம் சுதினம், வைகாசி மாதம், ரோஹிணி நட்சத்திரம். ஸ்ரீபாஷ்யகாரருடைய ஆச்சாரியரான இரகசியார்த்த உபதேசம் பண்ணின ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பியினுடைய அவதார நன்னாள், நாவல்பாக்கம் சுவாமி என்று காஞ்சிபுரத்தில் இருக்கிறவாள்லாம் சொல்லுவா, நாவல் பாக்கத்தில் இருக்கிறவாள்லாம் பெருமாள் கோவில் சுவாமின்னு சொல்லி சொல்லுவா. அப்படி ஜெகத்விக்யாத வைபவத்தோடு எழுந்தொழிருந்த நிருசிம்ம தாத்தையாரிய மகாதேசிகனுடைய திருநக்ஷத்திரம் இந்த வைகாசி ரோஹிணி நன்னாள். இந்த மகான் பிராதஸ்மரணீய, தினம் தினமும் இப்படிப்பட்ட மகான்களை நாம் நினைத்தோமானால் நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும். சம்பாஷ்ய புண்ணியகுதோ மனசாத்தியாயேத் என்று உபனிஷத் சொல்லுகிறது. யாரோடையாவது பேசக்கூடாதவாளோட பேசும்படியாக நேர்ந்ததுன்னாக்கா, மகாத்மாக்களை மனசால் நினச்சாலே போருமா, அந்த பாபங்கள்லாம் போயிடும் என்பதாக. இது தியாயத்தின் விதி, இப்படி வாழ நினைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் நித்திய நித்தியம் எவ்வளவளவோ பாப்பங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், யார் யாரோடல்லையும் பேசின்னு இருக்கோம். நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னாக்க, இப்படி நாவல் பாக்கும் சுவாமி, பெருமாளவோல் சுவாமி என்றெல்லாம் போற்றப்படுகின்ற நிருசிம்மதா தயாரிய மகாதேசிகனை நாம் சிறிது நினைத்தாலே போகிறோம். அந்த நினைப்பது ஒன்றுதான் நம்மளுடைய பாபங்களெல்லாம் போக்கடிப்பதற்கு வழியாக இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் ஆழ்வான் சாதிக்கிறார், தேவஸ்ய தைத்திய மதனஸ்ய குணேஷ்மியத்தா சங்கியாச்ச வாங் மனச கோச்சர மத்திய பூதாம் அப்பியேவம் அண்வபிஜ ததத்ர மமார்த்தி சாந்தியை கீட்டஸ்ய திருஷ்யத உதன்வதி விப்ருஷாலம். எம்பெருமானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணணும்னாக்க, அவருடைய குணங்கள் இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்லவே முடியாததாக இருக்கின்றன. ஒவ்வொரு குணத்தை பற்றியும் பிரத்யேகமாகவும் நம்மளால் சொல்ல முடியாது. குண சமூகங்களுடைய பெருமையையும் நம்மளால் சொல்ல முடியாது. குணேஷு இயத்தா சங்கியாச்ச வாங் மனசா கோச்சரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகான்னு ஆனந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆனந்த குணத்தினுடைய பெருமையை சொல்ல புகுந்து என்னால் இதுக்கு மேலே சொல்ல முடியலன்னு வேதமே பின்வாங்கிவிட்டது. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய குணங்களை பற்றி நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய தப்பு இல்லையா? நான் எப்படி நினைக்கிறது, எப்படி பண்ணலாம் என்று கேட்டால், பெரிய ஒரு ஏரி நிறைய ஜலம் இருக்குது. இந்த ஜலம் முழுக்க எல்லாருக்கும் எல்லாம் அது மொத்தத்தையும் எல்லாருமே அனுபவித்து சொல்ல முடியாது. இங்கே ஒரு ஏரி கரையில், இந்த தீர்த்த கரைகளில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஈரமாக இருக்கும். அந்த ஈரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புழு பூச்சியெல்லாம் என்ன பண்ணுன்னாக்கா, இப்படி இப்படி கோடு போட்டுட்டே போகும். அந்த பூச்சிகளும் புழுவும் ஜீவனம் பண்ணுறதுக்கு ஏரியில் இருக்கிற மொத்த ஜலமும் ஓணும்னு அவசியம் இல்லை. ஒரு திவலை அது மேலே விழுந்தா கூட போகிறோம், அந்த ஜந்து ஜீவிச்சு போயிடும். சுவாமியினுடைய வைபவம் நம்மளாலெல்லாம் சொல்லி முடிகிறது இல்லை. அப்பேற்பட்ட வைபவத்தை உடையவராக சுவாமி எழுந்தருளியிருந்தார். அப்போ அவரை பற்றி
நான் சொல்றதுன்னு ஆரம்பிக்கச்சே எனக்கு எப்படி அதில் ஒரு திருப்தி வரும்னா, நான் ஒரு புழு பூச்சி மாதிரி தான் அடியணும். அவருடைய ஒரு குணத்தினுடைய ஒரு திவலை என் மேலே அடியன் மேலே விழுந்ததுன்னா கூட, அதை சொன்னால் கூட எனக்கு ஒரு ஜென்ம சாஃபல்யம் ஏற்பட்டுடும். அதை நினச்சி தான் இன்றைய தினம் ஒரு துணிச்சலான ஒரு செயலில் நான் இறங்குகின்றேன் சுவாமியை பற்றி சொல்கிறது என்கிற விஷயத்தில். ஞான வைராக்கிய அனுஷ்டான நிதி என்று சொன்னால் பாஷாந்தரத்தில் லிட்டரலின்னு சொல்லுவா. அப்படியே முழுக்க முழுக்க ஞானத்துக்கெல்லாம் நிதியாக திகழ்ந்தவர் சுவாமி தான். வைராக்கியத்தை கேட்கவே வேணாம், சுவாமியினுடைய வைராக்கியம் சுவாமியினுடைய அனுஷ்டானம் இவைகளை எல்லாம் கேட்கவே வேணாம். இதை தான் நாம் ஒரு துளி துளி ஒரு ஓரத்தில் இருக்கிறத நாம் பார்க்க போகிறோம். அவருடைய ஞானத்தை பற்றியோ அனுஷ்டானத்தை பற்றியோ வைராக்கியத்தை பற்றியோ சொல்லுவதற்கு அடியனுக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் ஆச்சாரிய அனுகிரகத்தினால அடியோங்கள் மகான்கள் இடத்துல கேட்ட விஷயத்தை எல்லோரோடையும் பகிர்ந்து கொள்ளணுன்ற ஒரு பெரிய ஒரு ஆசை, எத்தனையோ நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அதனால தான் உங்களோட இன்றைய தினம் சுவாமி சுவாமியினுடைய வைபவம், நாவல் பார்க்கும் சுவாமியினுடைய வைபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ரிசும்மதா தயாரி மகாதேசிகன் அவதரித்தது நாவல் பாக்கத்தில். அவர் பிறந்த வம்சம் சடமர்ஷண கோத்திரத்தில் பிறந்தவர், விஷ்ணு விருத்தாள் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த வம்சம் இது. இந்த வம்சத்தில் தான் நாதமுனிகள் ஆளவந்தார், திருமல நம்பிகள், திருக்குறுகை பிரான் பிள்ளான் போன்ற மகான்கள்லாம் அவதரித்தார். சுவாமி நாவல்பாக்கம் வம்சத்தை சேர்ந்தவர். நாவல்பாக்கத்துக்கு இந்த வம்சத்துக்கு குல கூட்டஸ்தராக ஐயா குமார தாத்த தேசிகன் என்னும் மகான் எழுந்தொழியிருந்த அவர் சதுர்வேத சதக்கிருத்து என்கிற விருதத்தோடு எல்லா இடத்திலையும் பிரசித்தமானவர். நான்கு வேதங்களையும் அத்தியனம் பண்ணவர், 100 யாகத்தை அனுஷ்டித்தவர். அந்த மகானுடைய அவதார திருநன்னாளும் வைகாசி ரோஹிணி தான். அந்த வம்சத்தில் கூட்டஸ்தர் அவதரித்த நன்னாள்லேயே நிருசிம்ம தாத்தையாரிய மகாதேசிகனும் அவதரித்தார். வெங்கட ரங்காச்சாரியார் லக்ஷ்மி என்கிற தம்பதிகளுக்கு குமாரராக அவதரித்தவர் நம் சுவாமியாகும். சுவாமி அத்தியனம் நாவல் பாக்கத்திலேயே பண்ணிட்டார். நாவல் பாக்கத்தில் இருக்கிறவா எல்லாருக்குமே குலதனமாக கருதப்படுவது அத்தியனம். ஆகையால் தன்னுடைய குலதனத்தை அந்த சீனிவாச பெருமாள் சந்நிதியிலேயே இருந்து அங்கே எழுந்தொழியிருந்த மகான்களிடத்தில் அத்தியனத்தை பூர்த்தியாக பண்ணிட்டு இதோட இல்லாமல் சாஸ்திராத்தியனமும் பண்ணணும் என்பதற்காக சுவாமி வெளியில் போவதை பற்றி சிந்தனை பண்ணார். சுவாமியினுடைய எண்ணம் எப்பவுமே என்னன்னு கேட்டால், எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான். மேம்புல் மேய்வது என்பது அவரிடத்துல கிடையவே கிடையாது. தலஸ்பிருக்கான பாண்டித்யம் என்பதாக சொல்லுவார்கள். அந்த மாதிரி நியாயசாஸ்திரத்திலையும் அத்விதீயனாக இருக்கும்படியான ஒரு பாண்டித்யத்தை பெற வேணும் என்கிற ஒரு எண்ணம் சுவாமிக்கு. சில விஷயங்களில் போட்டி போடலாம், சில விஷயங்களில் போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அர்த்தார்ஜனத்தில் போட்டி போடக்கூடாது. யார் வேணால் எவ்வளோ பெரிய பணக்காரனாவது இருந்துட்டு போட்டோம், ஆனால் ஜான சம்பத்தை சம்பாதிக்கிறதுல போட்டி போடலான்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. பெருமாளிடத்தில் பிரார்த்தனை பண்ணச்சே கூட ஞான சம்பத்து வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறதில் தப்பில்லைன்னு சொல்லியிருக்கு. ஆகையால் இந்த ஞான சம்பத்துக்காக சுவாமி எங்கே வேணாலும் போய் அதை வாசிக்கணும். எந்தெந்த இடத்துல மிகச்சிறந்த செல்வம் இந்த கல்வி செல்வம் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் சுவாமி. இந்த நியாயசாஸ்திரம் வாசிக்கிறதும் மீமாம்சா சாஸ்திரம் வாசிக்கிறதும் வேதாந்த சாஸ்திரத்துக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்காகவே தான் சுவாமி நியாயசாஸ்திரத்தை வாசிக்கிறதுக்காக மைசூருக்கு சென்றார்.
அந்த மைசூர்ல வரைச்சே கஸ்தூரி ரங்காச்சார் சுவாமின்னு பெரிய தார்க்கிகர் எழுந்தருளி இருந்தாராம். அவரிடத்துல போய் வாசிக்கணும்ட்டு போற சுவாமிக்கு கபட்டமே கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ நினைக்கிறத அப்படியே சொல்லிடுவேன். அதான் சுவாமியின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விசேஷம். மைசூருக்கு போற, அங்க போனா ஏதோ தீர்த்தமாடிட்டு வரேர், ஒரு மகான் பார்க்கிறேர். அவரை நேர் புதுசா இருக்கிற, எங்கேந்தோ வந்திருக்கிற, நேர் யாரு, என்னத்துக்கு வந்திருக்கேர் என்று கேட்கிறார். அங்க மைசூருக்கு போனா எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது பரக்கால மட்டம். அந்த பரக்கால மட்டம் பெரிய வித்யாஸ்தானமாக இருந்தது. அதை நினைச்சு பார்த்தோம்னாலே நமக்கு புல்லரிப்பு ஏற்படுகிறது. லௌகிகமான வித்தியைகள் வாசிக்கிறவாளுக்கும் சரி, சாஸ்திரம் வாசிக்கிறவா, அத்தியனம் பண்றவா, எல்லாருக்கும் ஒரு ஆசிரியமாக இருந்த இடம் அந்த பரக்கால மடம். அப்போ அதுக்கு மடத்துக்கு போறதுக்கு முன்ன வழியில பாக்குறேர் ஒரு மகான சுவாமி. அவர் கேட்கிறேர், என்னப்பா சின்ன வயசுல எழுந்துள்ள இருக்கிறதுனால என்னப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கோ? அவள்லாம் ஏகவச்சனத்துல சொல்ல மாட்டா, சின்ன வயசுல இருக்கவாளா இருந்தா கூட. சுவாமி இவ்வளவு தூரத்துலேருந்து வந்திருக்கா போல இருக்கேன், என்ன விசேஷத்துக்காக இங்கே எழுதியிருக்குன்னு. இங்கே யாரோ கஸ்தூரி ரங்காச்சார்னு ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் பெரிய நையாயிக்கிறான், அவரிடத்துல வாசித்து அவரோடையே வாதம் பண்ணுற அளவுக்கு வாசிக்கணும்னு எனக்கு ஆசை, அதுக்காக தான் வந்திருக்கேன். அவர் ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு இவர் திருப்பி கேட்டாராம். அவர் சிரிச்சுட்டு, அவர் நேர் மடத்துக்கு போனேருனாக்கா அங்கே பார்க்கலாம், அங்கே வருவேர் கொஞ்ச நாள் கழிச்சு என்று சொன்னாராம். அப்புறமா மடத்துக்கு போயிருக்கேர், பரக்கால மடத்துக்கு. அங்கே போய் யார் கஸ்தூரி ரங்காச்சார் சுவாமின்னாக்கா, கொஞ்ச நாள் முன்ன இவரோட யார் பேசினாரோ அவர் தான் அந்த கஸ்தூரி ரங்காச்சார் சுவாமியா. அவரை பார்த்த உடனே இவர் தான் வரணும். உடனே சுவாமிக்கே ஒரு ஆச்சரியம் வந்துடுத்து. இவ்வளவு இருந்தும் கூட நாம் சொல்லச்சே, துணிச்சலாக சொல்லச்சே கூட அதை பற்றி ஒன்றும் பொருட்படுத்தாமல் ரொம்ப ஒரு அமைதியோட பதில் சொல்லியிருக்காருனாக்கா, அவருடைய குணம் எப்பேற்பட்ட குணம்னு அதெல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாரான். அவரை விழுந்து சேவித்து, தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அந்த சொல்லியிருக்கிற பிரகாரம் அவரிடத்துல நியாயசாஸ்திரத்தை முழுக்க முழுக்க அத்தியனம் பண்ணார். அது குரோடபத்திரம்னு சொல்லி சொல்லுவா. அந்த குரோடபத்திர வரையத்தும் உண்டான எல்லா கிரந்தங்களையும் அவரிடத்துல வாசிச்சாராம். அங்கே இருக்கிற மைசூர் பரீட்சைன்னு சொல்லுவான். அந்த மைசூர் பரீட்சை சூர்கத்தி பரீட்சை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான பரீட்சையாது. அந்த மைசூர் பரீட்சையில் ஒவ்வொரு பரீட்சையிலையும் அவர் தான் முதல்லாக உத்தீர்ணனானவர். அப்படி எல்லாராலையும் கொண்டாடப்பட்டு அவர் பெரிய தார்க்கிகராக திகழ்ந்தார் நாவல் பாக்கும் சுவாமி. அவருடைய ஞானத்தை பற்றி சொல்லுவதற்கெல்லாம் அடியனுக்கெல்லாம் தகுதி இல்லை. நாவிஜத்திய புனர்நிவர்த்தத்தைன்னு ராமனை பற்றி சொல்கிற, ராமர் எங்கேனா போனேருனாக்க வெற்றி பெறாமல் திரும்புவதுன்றது கிடையாதுன்னு. சுவாமி எங்கேனா வாக்கியார்த்தத்துக்கு சபைக்கு போனேருனாக்க அவருக்கு எந்த ஒரு சமயத்திலையும் ஜெயம் இல்லாத இருந்ததே கிடையாது. அப்படிப்பட்டவர் அவர். தர்க்கம் வாசித்த பிறகு இங்கேடு நிற்காமல் வாராணசி காசிக்கெல்லாம் போனேர். அங்கே இருக்கிற பெரிய பெரிய பண்டித்தாளோடெல்லாம் வாக்கியார்த்தம் பண்ணி எல்லாரிடத்துலேருந்தும் ஒவ்வொருத்தரத்துலதையும் ஞானன்றத வண்டு மாதிரி, வண்டு எப்படி ஒவ்வொரு புஷ்பத்துலேருந்தும் அந்த தேனை சேகரிக்கிறதோ அந்த மாதிரி ஞானத்தை சேகரிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரத்தை அப்படியே கடைபிடிச்சவர். வடக்கு தீரில் இருந்துருக்கிற தார்க்கிகாலெலாம் அவள்லாம் புது புது வழியில் எதனா கற்றுருக்காளோ சொல்லியிருந்திருக்காளோ என்னமோ, அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். தட்சிணாத்தியாளுடைய தார்க்கிகள், இவாளுடைய ஒரு சைலியும் நாம் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சுவாமி எல்லா பாரதம் ஆபாரதம் போய் எல்லா இடத்துலேருந்தும் தர்க்கத்தில் ஒரு தெரிஞ்சுண்டு, அவரை மாதிரி ஒரு பண்டிதர் தர்க்கத்தில் யாரும் இல்லைன்ற ஒரு நிலையில் அத்விதீயனாக சுவாமி திகழ்ந்தார் என்றால் அது மிகையில்லை. இதே மாதிரி தான் மீமாம்சா சாஸ்திரம். மீமாம்சா சாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு இவெல்லாம் சமூல மீமாம்சகர், வேதாத்தியனம் பண்ணி மீமாம்சா சாஸ்திரம் வாசித்தவா. வெறும் மீமாம்சா சாஸ்திரம் மாத்திரம் வாசிக்கல,
வேதாம்சா சாஸ்திரத்துக்கு வேதாத்தியனம்தான் பிரதானம். ஆகையால் இவ சமூல மீமாம்சைக்காரலாம் போயிட்டு அப்படினால இவர் போய் அங்கே திருவிசநல்லூர் ராமசுப்பா சாஸ்திரின்னு ஒருத்தர் பெரிய மீமாம்சக அவருண்ட போய் அவர் வாசித்த அதில் வரைச்சே நாம் வாசிக்கிறதுன்றது வரைச்சே ஞானம் சம்பாதிக்கிறத எல்லா இடத்துலையும் சம்பாதிக்கலாம்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. அதனால் அவருண்ட வாசித்த ஏகாட்சர பிரதாத்தான்னு சொல்லிருக்கு. ஒரு அக்ஷரத்தை நமக்கு உபதேசம் பண்ணுறவாளாக இருந்தாலும் கூட அவளிடத்தில் நாம் எப்பவும் பக்தியோடையும் கிருதஜதையோடையும் நாம் இருக்கணும் என்பது சாஸ்திரம். அதனால் சுவாமி அந்த திருவிசநல்லூர் ராமசுப்பா சாஸ்திரி இடத்துல மீமாம்சா வாசிக்கிச்சேன் அவர் சில கண்டிஷன் போட்டாராம். அந்த கண்டிஷனை ஆஜீவனம் பின்பற்றினார். இதில் யாகங்களில் வரைச்சே பிரத்யட்ச பசு பிஷ்ட பசு என்று இரண்டு விதமாக யாகங்களை அனுஷ்டிப்பான். நாமெல்லாம் பிரத்யட்ச பசுவை கொண்டு யாகத்தை அனுஷ்டிக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவான்னாக்கா பிஷ்ட பசுன்னு சொல்லிட்டு மாவுனாலேயே பசு பசுன்றது இந்த இடத்துல ஆடு, ஆகையால் மாவுனாலேயே பண்ணினது அதை கொண்டு யாகத்தை பண்ணுறதுன்றது சில பேருடைய கட்சி. அந்த மாதிரி இருக்கச்சே அந்த திருவிசநல்லூர் ராமசுப்பா சாஸ்திரிகள் யாகத்தில் வரைச்சே பிரத்யட்ச பசுவை கொண்டு யாகம் பண்ணுவதை அவர் விரும்பாதவர். அதனால் சுவாமியின் இடத்துல முதல்ல மீமாம்சா சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கச்சேயே பிரத்யட்ச பசு நடக்கிற இடத்துல நீ பிரதானமாக இருக்கக்கூடாது, அதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தாக்க நான் உனக்கு மீமாம்சா சாஸ்திரத்தை பாடம் சொல்கிறேன்னு சொன்னேரான். அப்படியே ஆகட்டும்னு ஒத்துன்ட்டேன். அதனால தான் சுவாமி அக்னிஹோத்திர சுவாமி நாவல் பாக்கத்தில் யாகம் பண்ணச்சே கூட தான் எழுந்தருளவில்லை. இவெல்லாம் போய் பிரார்த்தித்தேன் சுவாமி எழுந்தருளி நடத்தி வைக்கணும்னு. நீங்கள் பண்ணுற காரியம் இருக்க சோமயாகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமமான காரியம், எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. ஆனால் அன்னி தினத்தில் நான் வாசிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, அவருண்ட நான் வாசித்தேன், வாசிக்கச்சே அவருண்ட பிரதிஜை பண்ணிட்டேன் நான். பிரத்யட்ச பசுக்கு வரைச்சே அந்த மாதிரி யாகம் பண்ணுற இடங்களில் நான் போகிறதில்லைன்னு சொல்லிட்டேன் நான். ஆகையால் எனக்கு வர முடியல. ஆனால் பெருமாள் நன்னா நடத்தி வைப்பேன், நீங்கள் ஒன்றும் விசாரப்பட வேண்டாம், அவசியம் போய் பண்ணுங்கோன்னு சுவாமி நியமிச்சேர்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஆச்சாரியனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி சுவாமிக்கு, யாராக இருந்தாலும் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறதுன்றது. இது நியாயம் மீமாம்சை, இது ரெண்டோட மாத்திரமில்லை வேதாந்த சாஸ்திரம். இந்த வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கிறதுக்காக தான் சுவாமி இந்த ரெண்டு சாஸ்திரங்கள்லேயும் பரிபூர்ணமான பாண்டித்யத்தை பெற்று அதுக்கப்புறமா வேதாந்த சாஸ்திரத்தில் இறங்குற. அந்த வேதாந்த சாஸ்திரம் யாருண்ட வாசித்த அதை காலக்ஷேபம் என்று சொல்லுவோம், அது யாருண்ட பண்ணிருந்த வலையப்பேட்ட சுவாமி என்று விக்காத வைபவராக எழுந்தருளியிருந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனிடம், யதிவரராக எழுந்தருளியிருந்த மகானிடத்தில் வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் சுவாமி காலக்ஷேபம் பண்ணார். இந்த சமயத்தில் வலையப்பேட்ட சுவாமியை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு. அவர் சந்யாசாசிரம தர்மத்தை முழுசாக அனுஷ்டித்தவர், துளிக்கூட வழுவில்லாமல் கடைபிடித்தவர். அவருக்கு கடைசி காலத்தில் அந்த கண்ணு தெரியாது, கண்ணில் கொஞ்சம் நேத்திரத்தில் அப்பாட்டமும் குறைவு ஏற்பட்டது. அப்படி இருந்தாலும் கூட அவர் இருந்த ஆசிரமத்திலேருந்து காவேரி வரைக்கும் கயர் கட்டி வச்சுருக்குமா, அந்த கயரை பிடிச்சுட்டே போய் அவகாக ஸ்நானம் பண்ணிட்டு வருவே. அவள்லாம் உதயோபஸ்தானம் அவகாக ஸ்நானம், அதாவது மூழ்கி அமுந்து மூழ்கிறது தான் அவகாக ஸ்நானம்னு சொல்லி சொல்கிறது. இதை எல்லாத்தையும் ஒரு சமயத்திலேயே கூட இந்த சரீரம் இருந்த வரைக்கும் அவர் கடைபிடித்தவர். எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டகான்னு மகான்களாக இருக்கிறவாள்லாம் என்னென்ன விஷயங்களை எப்படி எப்படிலாம் கடைபிடித்தார்களோ, தத்த தேவேத்தரேஜனாக மீதி பேருக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கணுன்றது. எம்பெருமானார் விஷயத்தில் எம்பெருமானாருடைய சரம தசையில் ரொம்ப திருமேனி பாங்கில்லாத இருந்த சமயம், அப்போ சந்தியாவந்தனம் பண்ணணும், அர்க்கப்பிரதானம் பண்ணணும், அவரால் ஏந்து நிற்க முடியலையாம் பாஷ்யக்காரால்.
அப்படியே உட்காந்துட்டே அர்க்ய பிரதானம் பண்ணலாமான்னா பண்ணலை. ஏன்னா நாம் அந்த மாதிரி பண்ணிட்டோமானாக்கா மீதி பேர் இல்லாமல் அதையே பின்பற்ற ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி சிஷ்யால் ரெண்டு பேரை கூட்டு அவரை நிற்க வச்சுட்டு ஏந்து நின்று அர்க்ய பிரதானம் பண்ணேர்னு குரு பரம்பரையில் விற்த்தாந்தங்கள்லாம் பாஷிகாருடைய விற்த்தாந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரி வலைப்பேட்ட சுவாமி வேதாந்தராமானுஜ மகாதேசிகன் ஆதர்ச புருஷனாக எழுந்தருளி அனுஷ்டானத்திலையும் ஞானத்திலையும் வைராக்கியத்திலையும் அப்படி சிறந்து விளங்கினாரா. சுவாமிக்கு கண்ணுக்கு கண்ணில் பாட்டமும் குறவாக இருக்கு. இதில் நெய் சாதம் இருந்ததுனாக்க அந்த பிட்சையில் நெய் இருந்ததுனாக்க கண்ணு நன்னா தெரியுன்றதுக்காக யாரானா பிட்சை சாய்க்கிறவா நெய்யை கொஞ்சம் கூட குத்திட்டான்னா கூட அது ஒதுக்கிடு வேறாம், அந்த வாசனையினாலே அந்த ஒதுக்கிட்டு அதை சாப்பிடு வேறாம். ஆகையால் இந்த சந்நியாசாசிரம தர்மத்தை வழுவில்லாமல் பின்பற்றியவர் அந்த மகான். அவருடைய ஞானம்ன்றது அது இவ்வளவுன்னு சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மேதையோடையும் அவர் சம்பிரதாயத்துக்கு எத்தனையோ காரியங்களை சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணிட்டு வலையப்பேட்டையில் திருக்குடந்த பக்கத்தில் இருக்கிற வலையப்பேட்டையில் ஒரு ஆசிரமத்தில் எழுந்தருள் இருந்தார். அங்கே எழுந்தருள் இருந்த மகானிடத்தில் போய் சுவாமி வேதாந்த காலக்ஷேபம் பண்ணார். அந்த ஆசிரமத்தில் தான் அடியனுடைய பிரபிதா மகன் சீனிவாஸ் தாத்தாச்சார சுவாமின்னு சொல்லுவா, அவரையும் வலையப்பேட்ட சுவாமின்னு சொல்லுவா. அவரும் அங்கே எழுந்தருள் இருந்து அந்த வலையப்பேட்ட சுவாமிக்கு வேதாந்தராமானுஜ மகாதேசிகனுக்கு அந்தரங்க கைங்கரியங்களையும் பண்ணிண்டு அவருடைய காலக்ஷேப கோட்டியில் எப்பவும் அன்வைச்சு அவருக்கு எல்லா விதமான ஒரு சிசுரூஷங்களையும் பண்ணிண்டு எல்லா விதமாகவும் திகழ்ந்த சுவாமியும் அந்த ஆசிரமத்தில் போய் சுவாமியின் இடத்துல கிரந்த சதுஷ்டயங்களும் நாவல் பாக்கு சுவாமி காலக்ஷேபம் பண்ணார். சுவாமியினுடைய ஞானம்ன்றது இருக்க லேகனாந்த பாண்டித்யம்னு சொல்லுவார். சாதாரணமாக சொல்லச்சே ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சப்ரம்மச்சாரிகின்னு சொல்கிற ஆச்சாரியனிடத்துலேருந்து இந்த கிளாஸ் ரூம்னு சொல்லுவாள், அந்த கிளாஸ் ரூம்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு 25% தான், கால் பங்கு தான் நாம் தெரிஞ்சுக்கிறோமா. இன்னொரு கால் பங்கு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னாக்க அந்த வாசித்த விஷயத்தை கூட இருந்துன்னு இருக்கிறவாளோட அதை பற்றி விசாரம் பண்ணி அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது. இன்னொரு கால் பங்கு தான் அத்தியாபனம் பண்ணி தான் பிறருக்கு அதே சப்ஜெக்டை பாடம் சொல்லி இன்னொரு கால் பங்கு, இன்னொரு கால் பங்கு கடைசி கால் பங்குன்றது காலக்கிரமத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர எல்லாரும் ஒரே க்ஷணத்தில் அப்படியே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு இது ஒரு பொதுவான ஒரு ரூல். ஆனால் நம்ம சுவாமி விஷயத்தில் அப்படி இல்லை. சுவாமி ஆச்சாரியனிடத்துலேருந்து கிரகிக்க செய்யும் சம்பூர்ணமாக கிரகித்தார். அதோட மாத்திரமில்லை, அவரோட கூட காலக்ஷேபம் பண்ணவாளுக்கெல்லாம் அவர் தான் சிந்தனை சொல்கிறவராக இருந்த எத்தனையோ பேருக்கு சுவாமி காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார். இது லேகனாந்த பாண்டித்யம்னு சொல்லுவார். சில பேர் தன்னா அவ நன்னா தெரிஞ்சவாளாக இருப்பான், வாசித்தவாளாக இருப்பான், ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு சாமர்த்தியம் குறவாக இருக்கும். இன்னும் சில பேர் நன்னா வாசித்தவாளாக இருப்பான், சதசெல்லாமும் நன்னாவும் விஷயமும் சொல்லுவான், தன்னுடைய அபிப்பிராயத்தையும் நன்னா வெளிப்படுத்துவான். ஆனால் லேகனம் அதுவே ஒரு கிரந்தமாக எழுதணும்னு சொன்னோம்னாக்கா அப்போ ரொம்ப ரொம்ப தயங்குவா, அதில் வரைச்சே கொஞ்சம் ஒரு பயமும் இருக்கும் அவளுக்கு. இந்த பாண்டித்யத்தினுடைய பூர்ணத்தை எங்கே வருதுன்னாக்க லேகனாந்தம்ன்றது, அதாவது அதீதம் அத்தியாபித்தம் சார்ஜித்தம் யசகான்னு சொல்கிற தான் அத்தியனம் பண்ணுறது மாத்திரமில்லை பண்ணினதை அத்தியாபனம் பண்ணுறது, அத்தியாபனம் பண்ணினதுனால பெருமை ஏற்படுறது நமக்கு, அதோட லேகனாந்தமான பாண்டித்யம்னு அது மொத்தம் அந்த விஷயங்கள்லாம் கிரந்த ரூபமாக எழுதுறதுன்றது சுவாமி நாவல் பாக்கம் சுவாமி நரசிம்மதாத்தையாரிய மகாதேசிகன் எல்லா விதத்திலையும் அந்த பாண்டித்யத்தில் சிறந்து விளங்கினார் என்பது தான் சத்தியமான விஷயம். வேதாந்தம் வாசிக்கணும், வேதாந்த காலக்ஷேபம் பண்ணணும்னா அதுக்கு பிரமாணம் என்ன மூலபூதமாக இருக்கிறது உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்கள் பகவத்கீதை ஸ்ருதி ஸ்மிருதி விஷ்ணு புராணம் இதெல்லாம் தான் பாஷ்யக்காரர் நிறைய எடுக்கிறார்.
அந்த தசோபனிஷத்து எத்தனை உபனிஷத்தோ அத்தனை உபனிஷத்துக்களும் சுவாமிக்கு வாச்சோ விதேயம். சுவாமி காலக்ஷேபம் சொல்றவாளுக்கு கூட முதல்ல உபனிஷத்தை சந்த சொல்ல வச்சு அதை நுற்று பண்ணி வச்சுட்டு தான் அப்புறமா தான் அந்த ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபமே சாதிப்பேறோம். அப்படி பகவத்கீதையா 18 அத்தியாயமும் நுற்று, விஷ்ணு புராணமா அவ்வளவு மனப்பாடும். அவருக்கு தெரியாத ஸ்மிருதி ஸ்மிருதிகள், உபஸ்தி இல்லாத ஸ்ருதி ஸ்மிருதிகள் எதுவுமே இல்லை. எல்லாம் சார்த்தமாக அர்த்தத்தோடு தெரிஞ்சின்றவர். ஆகையால் தான் அவருடைய வேதாந்தம் இருக்க அப்படியே பரிமளிக்க ஆரம்பித்தது. சுவாமியினுடைய மேதா விலாசத்தை எப்படின்லாம் சொல்கிறதுன்னே தெரியல. சுவாமி சாதிச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்துலேயும், சததூஷணிக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஸ்ரீபாஷ்யத்தில் பல இடங்களில், கட்டமான இடங்களில், பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியாத இடங்களெல்லாம் சுவாமி ரொம்ப சரளமாகவும் சாஸ்திரியமான பத்தத்திலையும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சதைவ சோமேதமக்ராசீத்துன்னு சத்வித்ய விஷயத்தில் ஒரு விசாரங்கள்லாம், அதே மாதிரி மித்யாத்வ லக்ஷணம், அகமர்த்தாத்மத்துவ சமர்த்தனம், இந்த மாதிரி இடங்கள்லாம் சுவாமியினுடைய வியாக்கியானம், சுவாமியினுடைய ஒரு லேக்கம் இருக்க அத்தியுதமானது. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னாக்க, அத்வைதிகள்லாம் கூட அவ மதத்தில் இருந்துருக்கிற கிரந்தங்களை முழுசாக பார்த்துருப்பாளான்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சுவாமி நிருசிம்ம தாத்தையாரிய மகாதேசிகன் அத்வைத கிரந்தங்கள் மீது சில இடங்களில் வரைச்சே பிற்பாடு வரைச்சு மாத்வ பட்சத்துலேயும் ஆனந்த தாரதமியாதி விஷயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்றது வருது. அந்த மாதிரி இதர மதத்தினுடைய கிரந்தங்கள் எல்லாவற்றையும் எச்சையாவச்ச எவ்வளோ உண்டோ அவ்வளவையும் தான் கட்டாட்சிச்சு அதுக்கு மேலே நம்மளுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணினவர் நம்ம சுவாமி. ஆகையால் சுவாமியினுடைய ஒரு விசேஷம் என்னென்னா, மேதையில் பல பிரகாரம் சொல்கிறது. வித்யா கிரகணம் சில பேருக்கு சொல்லச்சேயே சுலபமாக புரிஞ்சிடும். ஆனால் அந்த புரிஞ்சின்னு சாமர்த்தியம் இருக்குமே தவிர உபஸ்திதி மனப்பாடமாகாது, மனசில் தாரணன்றது இருக்காது, செட்டுன்னு செட்டுன்னு மறந்து போயிடும். கிரகணம் தாரணம் ரெண்டுமே ஒவ்வொரு வித்தியிலையும் முக்கியமானது. இந்த கிரகண தாரணத்துக்கு மேலே மேதேன்னு ஒன்று சொல்லப்படுகிறது. மேதேன்றது தான் பிரதிபேன்னு சொல்கிறது. எந்த சமயத்தில் அதை சொல்லணுமோ, ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவா, அந்த சமயத்தில் அதை தெரிவித்து ஸ்தாபனம் பண்ணுறது இருக்க அதுதான் மேதை பிரதிபை என்றெல்லாம் சொல்லக்கூடியது. சுவாமியினுடைய கிரகணம் தாரணம் பிரதிபை எல்லாமே அந்யாதிருஷம், அந்த மாதிரி யாருக்குமே கிடையாதது. சுவாமியோட கூட 42 பட்டம் ஐஷிங்கர், இன்ஜிமேட் ஐஷிங்கர் பல சமயங்களில் வாராணசிக்கெல்லாம் சுவாமியோட எழுந்தருளி இந்த தர்க்கசாஸ்திரத்தில் ரெண்டு பேருமாக பல விஷயங்களை அறிந்து கொண்டு அங்கே இருந்துருக்கிற வடக்கத்தி தார்க்கிகளோடெல்லாம் வாக்கியார்த்தம் பண்ணியிருக்கேன். சுவாமியினுடைய மேதையையும் சுவாமியினுடைய அந்த பிரதிபை சதஸில் போனாக்க அந்த எப்படி சொல்லணுமோ சொல்கிற விதங்கள், அதில் ஒரு ஆணித்தரமாக சொல்கிறது, தான் சொல்கிற விஷயத்தில் எப்போவுமே சந்தேகம் இல்லாமல் சொல்கிறது, இப்படி இருக்கிற ஒரு பல அம்சங்களை பார்த்து எல்லாருமே கொண்டாடியிருக்கா என்று தான் சொல்லணும். இப்படி சுவாமி எழுந்துள்ள இருந்த ஆச்சாரிய பக்தி, அது சொல்லணும்னாக்க பாஷாந்தரத்தில் டு தி கோர்னு சொல்லுவான். தன்னுடைய ஆச்சாரியனாக எழுந்துள்ள இருந்த வலைப்பேட்ட சுவாமியினிடத்தில் பரிபூர்ணமான பக்தியோட, சுவாமியோட மாத்திரமில்லை, சுவாமிக்கு யார் யாரெல்லாம் பிரீத்தி பாத்திரமாக இருந்தாலோ அவளிடத்துலையும் சுவாமியினிடத்தில் என்ன கௌரவமோ அந்த கௌரவத்தோட சுவாமி எழுந்தருளி இருந்தார் என்று சொன்னார். இதுதான் சாஸ்திரியமானவா, சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறவா செய்யக்கூடிய செயல். ஆகையால் சுவாமி அனுஷ்டித்ததில் இது ஒரு பெரிய ஆச்சரியம்னு சொல்லவே முடியாது. பாகவதாளிடத்தில் விசேஷமான பிரதிபத்தியோடு எழுந்தருள் இருந்தார். சுவாமியினுடைய அனுஷ்டானம் இதை பற்றி அடுத்ததாக பார்ப்போம்.
அடுத்ததாக பிரசம்மதாத்தையாரி மகாதேசிகனுடைய அனுஷ்டான வைகரியை நாம் பார்ப்போம். சுவாமி தேசிகனுடைய அஷ்டோத்தர சதநாமாவளியில் பஞ்சகால பாராயணஹா என்பதாக ஒரு திருநாமம். அந்த திருநாமத்தில் வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்க, பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் ஒரு நாளை ஐந்தாக பிரித்து அதில் அபிகமனம், உபாதானம், யஜ்ய, சுவாத்தியாயம், யோகம் என்பதாக ஒரு நாளை ஐந்து பாகமாக பிரித்து அந்தந்த பாகத்தில் எப்படி எப்படியெல்லாம் பகவத் ஆராதனங்கள் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லியிருக்க பிரகாரம் அனுஷ்டித்தவர் என்பதாக அந்த திருநாமம் வந்ததுக்கு காரணமாக சொல்லப்படுகின்றது. நம் சுவாமியும் பஞ்சகால பாராயணராக எழுந்தருளி இருந்தார். காஞ்சியில் சுவாமி எழுந்தருளி இருந்த காலத்தில் பிராம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த சமயத்தில் சொல்ல வேண்டிய நிர்வேத காரிக்கைகள், ஸ்லோகங்கள் இவையெல்லாம் கத்தியம் முதலியவற்றெல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு அந்த பிராம்ம முகூர்த்தத்திலேயே பின்மாலேயே ஸ்நானம் பண்ணதற்கு எழுந்தருளுவர். அப்பொழுதெல்லாம் வெள்ளகுளம் என்கிற ஒரு இடம், இது ஸ்ரீரங்கராஜவீதியிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும், அங்கே தான் பெரியவாள்லாம் அனுஷ்டானம் பண்ணுவார். அந்த இடத்துக்கு சுவாமி நித்தியம் தவறாமல் எழுந்தருளி உதயத்துக்கு முன்பு தீர்ச்சாமாடி சந்தியாவந்தனம் பண்ணி உதயத்துக்கு உபஸ்தானம் பண்ணுவார். சுவாமி ஒரு நாள் அந்த கையில் திருப்புக்கூடலன்னு சொல்லுவார், அதை எடுத்துட்டு வேகம் வேகமாக வேகம் வேகமாக ஓடி போனேறான். ஒரு பரபரப்போடு சுவாமி அந்த இடத்துல போயாச்சு. அதை பார்த்த உடனே மீதி பேரெல்லாம் கேட்டாலாம், என்னாச்சு என்னாச்சு இவ்வளோ பரபரப்போடு இவ்வளோ அவசரமாக சுவாமி எழுந்துருன்ற என்னாச்சு அப்படின்னா, சுவாமி சாச்சாராம் ஒரு பெரிய பாம்பு திருத்திண்டு வருதுரா, அதுக்காக தான் நான் வேகமாக ஓடுறேன்னு சாச்சாராம். அது என்ன பாம்பு என்ன திருத்திண்டு வருதுன்னு திரும்பி பார்த்தா பாம்பெல்லாம் ஒன்றும் இல்லையே என்னன்னு கேட்டேன். சந்தியா காலத்தில் தூங்கிட்டு இருக்கிறதோ சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய காலத்தில் சந்தியாவம் பண்ணலன்னா பெரிய பாப்பம், அந்த பாப்பமாகிற ஒரு பாம்பு நம்மளை திருத்திண்டு வருது, அதுக்காக அதுலேருந்து விடுவிக்கிறதுக்காக நான் வேகமாக போகிறேன்னு தாத்பரியம். பிராமணால் விடுற ஒவ்வொரு அர்க்கியமும் தான் சூரியனை ஒவ்வொரு சந்தியா காலத்துலேயும் ரெண்டு ராட்சசால் பிடிக்கிறாளாம், அந்த ராட்சசாளுடைய பிடியிலேருந்து சூரியனை விடுவிக்கிறது இந்த பிராமணால் விடுற அர்க்கியந்தான் என்று வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சாஸ்திரோக்தமான ரீதியில் உதயத்துக்கு பூர்வமாக தீர்த்தமாடி அனுஷ்டானத்தை பண்ணிருந்தவர் நம்ம சுவாமி. இதில் அந்த இடத்துல வெள்ளக்குளத்தில் போய் தீர்த்தமாடிட்டு ஆற்றுக்கு எழுந்திருள்வர் திருமாளிகைக்கு. அந்த உபாதான காலத்தில் சுவாமியே உத்தமம் சுவார்ஜிதம் புஷ்பம்னு சொல்லியிருக்கிறபடினால தன்னுடைய திருக்கைகளாலேயே எம்பெருமான் திருவாராதனத்துக்கு தேவையாக இருந்துருக்கிற துளசி புஷ்பம் முதலியவைகள்லாம் கிரகிச்சுண்டு சுவாமி ஆற்றுக்கு எழுந்திருள்வர். அதுக்கப்புறமா வேதாந்த காலக்ஷேபம் சிஷ்யாளுக்கு. அந்த காலக்ஷேப காலம்ன்றது 11 மணி 11:30 மணி வரைக்கும் ஆகும். அது முடிஞ்ச பிற்பாடு மறுபடியும் மாத்தியான்மிக ஸ்நானம் பண்ணி இஜ்யாராதனம் பண்ணி வைசுதேவம் பண்ணி அதிதி சத்காரத்தோடு கூட அனுயாகமும் நடைபெறும். அதுக்கப்புறம் சாயங்கால வேளை சுவாத்தியாய காலம்னு பேர். சுவாத்தியாய காலத்தில் சாமானிய சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், அதாவது நியாயம் மீமாம்சை போன்றவைகளும் வேதாந்த சாஸ்திரங்களில் தத்துவமுத்தா கலாப்பம், நியாய சித்தாந்தனம் போன்ற கிரந்தங்களையும்
சிஷ்யாளுக்கு சுவாமி பிரவர்த்தனம் பண்ணிட்டு எழுந்தருளியிருந்த சாயங்காலம் உபாசனம் பண்ண பிறகு தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ணுவதற்காக எழுந்தருளுவாராம். தேவப்பெருமாளிடத்தில் சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப ஈடுபாடு இருந்தது. அதில் வேதபாராயண கைங்கரியத்தில் பிரதானமாக சுவாமி எழுந்தருளுவார். தேவப்பெருமாளுடைய புறப்பாடில் எப்பவும் சுவாமி வேதபாராயண கோஷ்டியில் அன்வைக்காது இருந்ததே கிடையாது. அப்படி சுவாமி அங்கே வேதபாராயண கோஷ்டியில் எழுந்தருளி தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தார். சுவாமி திருவள்ளம் பெருமாள் கைங்கரியத்தில் பாகுபாடு கிடையாது, எல்லா கைங்கரியமுமே விசேஷந்தான் என்பதாக, அந்த வேதபாராயணம் பண்ணுவதற்கு யோக்கியத்தை இருக்கிறவர்கள் அந்த காலத்தில் வேதபாராயண கைங்கரியத்தை பண்ணணும், அந்த வேதபாராயணம் காலம் இல்லாத மீதி காலத்தில் சுவாமியும் சாமரம் வீசுறது, தீவெட்டி பிடிக்கிறது, இப்படிப்பட்ட கைங்கரியங்களையும் அனுஷ்டித்தாகுமா. இப்போ பெருமாள் வாகன மண்டபத்திலேருந்து ஏகாந்த சேவையாக திருமால் திருமகால் உள்ளே எழுந்தருளும் பொழுது, வேதபாராயணம் முடிந்த பிற்பாடு உள்ள அபிஷேக மண்டபத்துக்கு எழுந்தருளும் பொழுது, இந்த மாதிரி சன்னிவேசங்கள்லாம் சுவாமியே தெய்வட்டி பிடிச்சுட்டு எழுந்தருளுவதாம். அது அந்த பெருமாள் கைங்கரியத்தில் எல்லாமே உசந்தது தான், எது கிடைச்சாலும் நமக்கு பாக்யந்தான்றத எல்லாருக்கும் தெரிவிக்கும்படியாக சுவாமி அனுஷ்டித்து காண்பிக்கிற எத்யத் ஆச்சரத்தை சிரேஷ்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியவாளாக இருக்கிறவா எப்படியெல்லாம் நடந்துகிறாளோ, தத்ததேவேத்தரே ஜனகான்னு அவர்களை பின்பற்றுபவர்களும் அவா எப்படி காண்பித்தாளோ அப்படி தான் நடந்து கொள்ளுவா. அந்த மாதிரி நம்ம சுவாமி பெருமாள் கைங்கரியம் எல்லாமே விசேஷன்றத உலகோர் உணரும்படியாக பண்ணினார். சுவாமிக்கு தேசிகன் இடத்துல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு அதிகம். என்ன தேசிகன் இல்லைன்னாக்க நாம் எல்லாரும் இந்த சம்சாரத்திலேயே மூழ்கின்றிருக்க வேண்டியது தான். சம்சாரத்துலேருந்து வெளியில் போகிறதுக்கு மார்க்கமே தெரியாது போயிடும். எம்பெருமானாருடைய சிஷ்யர்களாக இருந்தாலும் கூட சில பேருக்கெல்லாம் சில கலக்கங்கள்லாம் ஏற்பட்டு இன்னும் தெளிவு ஏற்படாமல் இருந்துட்டுருக்கா. ஆனால் சுவாமி தேசிகனுடைய சிஷ்யாளாக இருந்துட்டுருக்கிறவாளுக்கு அந்த தெளிவு ஏற்படுறது. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அஸ்மத் தேசிக சம்பிரதாய ரஹிதைஹி அத்யாபி நாலக்ஷிதா என்று. பிராட்டியினுடைய ஸ்வரூபமும் பெருமாளுடைய ஸ்வரூபத்தையும் இன்னும் கூட சில பேர் அறிந்து கொள்ளாமல் இருந்துட்டுருக்கா. அஸ்மத் தேசிக சம்பிரதாய ரஹிதைஹின்னு சொல்கிறார். அஸ்மத் தேசிகன்னு சொல்லச்சே சுவாமி கிடாம்பியாச்சான் அப்புள்ளார் போன்ற அந்த பரம்பரையில் இருக்கிறவா தவிர மீதி பேரால் அத்யாபி நாலட்சித்தக இன்னும் அறிந்து கொள்ள முடியாதவர்களாக தான், பிராட்டியினுடைய பெருமையையும் ஸ்வரூபத்தையும் அறிந்து கொள்ள முடியாதவர்களாக தான் இருந்துட்டுருக்கார். சித்தோபாயமாக இருந்துருக்கிற எம்பெருமானுடைய ஒரு வைபவத்தை உண்மையான நிலையை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக தான் இருக்கார்னு அதுக்கு தாத்பரியம். ஆனால் இதனுடைய பரம தாத்பரியம் என்னன்னு சுவாமி சாய்ப்பார்னாக்க, அஸ்மத் தேசிக சம்பிரதாய ரஹிதைகின்னா, தேசிக சம்பிரதாயம்னா தூப்பல் குலமணியாக எழுந்தருளியிருந்த சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள் அல்லாதவர்களால் இன்றைக்கும் உண்மையான நிலையை எம்பெருமானுடைய பிராட்டியினுடைய உபாயங்களுடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக தான் அவர்கள்லாம் இருந்துருக்கா என்பது தான் சத்தியமான விஷயம். சுவாமி தேசிகன் இடத்துல நாவல் பாக்கும் சுவாமிக்கு இருந்த ஒரு ஈடுபாடு எப்படின்னு கேட்டோம்னா அந்யாதிருஷம். எப்போ பார்த்தாலும் சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகள் தான், அதிகரண சாராவளி, தத்துவமுக்தா கலாபம் போன்ற கிரந்தங்களை தான் அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருப்பேர் எல்லா சமயத்துலேயும். சில சமயங்களில் காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாளுக்கு புறப்பாடு நடக்கச்சேயே தூப்பல் தேசிகனும் எழுந்தருளும்படியான ஒரு சன்னிவேசம் ஏற்படலாம், சிரவணம் மாதிரி சமயங்களில். அப்போது எல்லோரும் தேவப்பெருமாள் பாராயண கோஷ்டியில் இருப்பா, யாரோ சில பேர் மாத்திரம்தான் சின்ன பசங்களாக இருக்கிறவா தேசிகனுடைய பாராயண கோஷ்டியில் போவா. ஆனால் ரிசிம்ஹதாத்தையாரிய மகாதேசிகன்
பெருமாள் எதிர ஆச்சாரியன் பெருமாள் ஆச்சாரியன் ரெண்டு பேரும் எழுந்துள்ள இருந்தாள்னாக்க ஆச்சாரிய கைங்கரியம் தாண்டா பிரதானம் பகவத் கைங்கரியத்தை காட்டலன்னு சொல்லிட்டு தேசிகன் பின்னாடி போய் வேதபாராயண கோட்டியில் எழுந்துருடுவேறான் சுவாமி. இதிலேருந்தே தெரியும் ஆச்சாரியாளுடைய ஒரு வைபவம். இப்படி சுவாமிக்கு எல்லா காலத்துலேயும் தன்னுடைய அனுஷ்டானங்களில் பார்த்தோம்னா காத்தாலையிலேருந்து ஆரம்பித்து ராத்திரி யோக பரியந்தமாக எப்பவுமே அந்த பகவத் சிந்தனையும் அந்த பஞ்சகால பாராயணராக அனுஷ்டானம் பன்னெண்டு எழுந்துள்ள இருந்த இதுதான் சுவாமியினுடைய அனுஷ்டானத்தினுடைய விசேஷம். இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா அப்படியே திருத்தகப்பனார் சாச்சிருக்கார். ஒரு சமயம் ஐயா சுவாமியும் அப்படியே திருத்தகப்பனார் ரெண்டு பேரும் சுவாமியை சேவிக்கிறதுக்காக காஞ்சிபுரம் போயிருந்தார். அப்போ சுவாமியினுடைய தேவிகள் இல்லாத சமயம், தேவிகள் பரமத்துக்கு போயிட்டால் சுவாமி மாத்திரம், சுவாமி எழுந்தொழுந்த சுவாமியினுடைய மாப்பிள்ளை எழுந்தொழுந்த குமாரத்தி மாப்பிள்ளை அவளோட சுவாமி எழுந்தொழுந்த. அப்போ சுவாமி திருமாளிகைக்கு சுவாமியோட இவர் போயிருந்த அப்போது அந்த இடத்துல பார்த்த இங்கே சுவாமி போய் அந்த மாதிரி சன்னிவேசத்தில் சுவாமி எழுந்தொழுந்தேர்னாக்க அன்னை தினத்தில் பெருமாள் திருவாரதனமும் பண்ணி வைசதேவமும் பண்ணி சுவாமி திருமாளிகையிலேயே அமுது செய்கின்ற வழக்கம். அப்போ கொஞ்சம் நாழி ஆயிடுத்து அவர் போனேர் பார்த்தோம்னாக்கா அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு பின்பக்கத்தில் சாதம் வச்சிருந்து. சரி, வைசதேவம் யார் பண்ணியிருக்கான்னு தெரியலையே, இந்த இடத்துல சாதம் வச்சுருக்கேன் என்னன்னு தெரியலையேன்னு யோசனை பண்ணியிருந்தார் சுவாமி. அப்போது பெரிய சுவாமி சாச்சாரம் என்ன பார்க்குறாங்க, இது சாதம் வச்சுருக்கேன்னு பார்க்குறியா சொல்லிட்டு வைசுதேவம் பண்ணாட்டா கூட காக்காக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. வைசுதேவம் பண்ணுறவா அது பண்ண போகிறா, அது பண்ண முடியாட்டா கடைசி பட்சம் இது ஏன்னா பண்ணிவிட்டு பண்ணணுன்றதுனால தான் பண்ணியிருக்கேன். இப்போ தனியாக பிரசாதம் பண்ணியிருக்கு, இந்த பிரசாதத்தை நிவேதனம் பண்ணி வைசுதேவம் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்லாம் நான் போன்னு சுவாமி சாச்சாராம். இப்படி சூக்ஷ்மமாக பல தர்மசாஸ்திர விஷயங்களையும் தன்னுடைய அனுஷ்டானத்தில் கொண்டு வந்தவர் நம்ம சுவாமி. சுவாமிக்கு சிஷ்யாளிடத்தில் இருக்கக்கூடிய பரிவு அந்யாதிரசமானது, அது இவ்வளவுன்னு சொல்லவே முடியாது. ஆச்சாரியாளுடைய கடமை ஆச்சாரிய கிருத்தியம் என்னன்றத சுவாமி தேசிகன் ஆச்சாரிய கிருத்தியாதிகாரம்னு ஒரு அதிகாரத்தில் சாதிக்கிறார். ஆச்சாரியாளாக இருந்துருக்கிறவா தாம் மாத்திரம் அந்த வேதாந்த ஞானத்தையோ சாஸ்திர ஞானங்களை அறிந்து கொள்வது தன்னோட போயிடுற மாதிரி பண்ணக்கூடாது. தான் அறிந்தவற்றை சத்பாத்திரத்தில் அதை கொடுத்துட்டு தான் போகணும், அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போகணுன்றது சாஸ்திரம். நம்ம சுவாமியும் திருவிசநல்லூர் ராமசுப்பா சாஸ்திரி இடத்துல போய் மீமாம்சா சாஸ்திரத்தெல்லாம் கற்றுண்டு வந்த உடனே அங்கேருந்து நாவல் பார்க்கறதுக்கு வந்தேறான். வந்த உடனே அப்போ சாச்சேரான், நான் வந்து அனர்கமான மிக உயர்ந்த விரையை கொண்டு வந்திருக்கேன், அது நல்ல க்ஷேத்திரத்தில் விதைக்கணும், அது விதைச்சி அது சாக்கோபசாக்கமாக மேலே மேலே வளரணும், ஆகையால் நீங்கள்லாம் வாங்கோ, உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி வைக்கிறேன்னு சொல்லி அங்கே நாவல் பாக்கத்தில் எழுந்தருளிந்த ஐயா சுவாமி, சுவாமி திருமாளிகை ஆறாமதாச்சார் சுவாமி, அக்னிஹோத்திரம் சுவாமி போன்ற மகா மேதாவிகளை கூட்டு அவளுக்கு மீமாம்சா சாஸ்திரம் பூர்த்தியாக சுவாமி சாச்சேரா. சுவாமிக்கு ஐயா சுவாமியினிடத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு பிரீத்தி. ஐயா சுவாமி தமது சின்ன வயசுலேயே சுவாமியினுடைய திருத்தோப்பனார் ஐயா சுவாமியினுடைய திருத்தோப்பனார் சந்யாசாசிரமத்தை சுவீகரிச்சுண்டு வலையப்பேட்டைக்கு எழுந்தருளி விட்டார். அவருடைய அம்மாவும் தானும் மாத்திரமே நாவல் பாக்கத்தில் வாசம் பண்ணார். சின்ன வயசுலாம் சுவாமிக்கு கொஞ்சம் திருமேனியும் அசக்தியாக இருக்கும், கொஞ்சம் அடிக்கடி ஏதனா நோய் வரும், அந்த மாதிரி இருந்ததுனால
அம்மாவுக்கு குழந்தை இடத்துல ரொம்ப ஒரே பையனாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வாத்சல்யம் ஆகையால் எங்கேயும் வெளியில் அனுப்பிக்கிறதுக்கு இஷ்டப்படலை. ஆனால் சுவாமியும் அத்தியனம் பண்ணி சாஸ்திரம் வாசிட்டு ரொம்ப மேதாவியாகவும் இருக்க, இப்படி சுவாமியினுடைய நிலையை பார்த்து ரிசம்மதாத்தையாரி மகாதேசிகன் தானே நாவல் பாக்கத்திலேயே எழுந்தருளி சுவாமிக்காகவே அங்கே இருந்து அவருக்கு தர்க்கசாஸ்திரத்தையும் வேதாந்த சாஸ்திரத்தையும் சம்பூர்ணமாக உபதேசம் பண்ணி எல்லா காலக்ஷேபமும் அங்கேயே சாதித்து அவருக்கு அனுகிரகம் பண்ணார். இது நடாதூரம்மாள் காலக்ஷேப கோஷ்டியில் அப்புள்ளாரோட சுவாமி எழுந்திருளும் பொழுது நடாதூரம்மாள் சுவாமி தேசிகனை பார்த்து பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷ்டித்த பகிர்மதான்னு சொல்லி அனுகிரகம் பண்ண மாதிரி நம்ம சுவாமி பெருமாள் சுவாமி நிருசிம்மதாத்தையாரி மகாதேசிகன் ஐயா சுவாமி மூலமாக சம்பிரதாய பிரவர்த்தனம் மேல்மேலும் சிறந்து விளங்க வேணும் என்று பாரித்து அனுகிரகித்தார் என்று சொன்னால் அது மிகுதியாகாது. சுவாமி வேதாத்தியனத்தில் சாஸ்திரங்களில் மாத்திரம் பாண்டித்யம் உண்டானவர் என்று சொல்ல முடியாது. அதாவது சில பேர் வேதாத்தியனத்தில் ரொம்ப நிஷ்ணாத்தாளாக இருப்பான், சில பேர் சாஸ்திரங்களில் ரொம்ப ரொம்ப பண்டித்தாளாக இருந்துருப்பான், வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரம் வாசிக்கிறவாள்ன்றவா ரொம்ப குறைவாக இருப்பான். அப்படியே வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரமும் வாசித்தவாளாக இருந்தால் கூட அவளுக்கு சம்பிரதாய விஷயங்களோ அருளி செயல்லையோ அதுலேயும் ஈடுபாடு இருக்குமான்னு சொன்னால் கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனால் நம்ம சுவாமிக்கு நாவல் பாக்கம் சுவாமிக்கு வேதாத்தியனம் சாஸ்திரம் சம்பிரதாய கிரந்தங்கள் அருளி செயல்கள் எல்லாவற்றிலையுமே பரிபூர்ணமான பாண்டித்யம் இருந்தது என்பது தான் சத்தியமான விஷயம். சுவாமி சம்பிரதாய விஷயமாக சில கிரந்தங்கள் அருளி செய்திருக்கிறார். அதில் முக்கியமாக சரணாகதி விஷயமாக நியாச விஷயமாக அருளி செய்திருக்கார். அந்த கிரந்தங்களை நாம் சேவித்து பார்த்தோமானாக்கா தெரியும் சுவாமிக்கு ஆழ்வார் சீசுக்திகளுடைய ஒரு ஆழ்வார் சீசுக்திகளில் எவ்வளவு ஆழங்கால் பட்டிருக்கிறார் சுவாமி என்பது அந்த கிரந்தங்கள்லேருந்தே நமக்கு தெரியும். இப்படி கிரந்த சதுஷ்டயங்களையும் சுவாமி சிஷ்யாளுக்கு காலக்ஷேப ரூபமாக சாதித்து கொண்டு எழுந்திருந்தார். சுவாமியினிடத்தில் இன்னும் சில விசேஷங்கள்லாம் நாம் பார்க்கணும். வேதாத்தியனம் பண்ணவாளிடத்தில் ரொம்ப ரொம்ப பரிவம். அடியான் திருத்தகப்பனார் சாதிப்பார், சுவாமி சாதிப்பேரா, வேரில் ஜலம் கொட்டணுண்டா, வேரில் ஜலம் கொட்டினாதான் மரம் மேலே மேலே வளர்ந்து சாகோபசாகமாக வளர்ந்து பழத்தை கொடுக்குண்டா, வேரில் ஜலம் கொடுக்கலன்னா கொட்டலைன்னா போயிடுண்டா. எல்லா சாஸ்திரத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் எல்லாத்துக்கும் வேர் வேதம்தாண்டா, வேதாத்தியனம் பண்ணுறவாள் நாம் ஊக்குவிக்கணும்னு சுவாமி சாதிப்பேரான். அதை தான் அனுஷ்டானத்தில் பண்ணி காண்பித்தார். அடியேன் ஒரு சமயத்தில் மும்பையில் கிருஷ்ணசபாவில் உபன்யாசத்துக்காக போயிருந்தேன். சுமார் 25 வருஷத்துக்கு முன்ன இருக்கலாம். பாகவத உபன்யாசம், அதில் முடிவு நாள். அன்னைய தினத்தில் அங்கே ரொம்ப வயோவிருத்தராகவும் மும்பையில் எல்லாராலேயும் கொண்டாடப்பட்டவராகவும் எழுந்தள்ளியிருந்தார் பூதேரி நரசிம்மாச்சார் சுவாமி என்பவர். அவர் அடி என்னை பார்த்த உடனே நாவல் பார்க்கமானே ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு அதை உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தார். அவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். நாவல் பார்க்கணும்னு சொன்ன உடனே அந்த சுவாமி தான் நிருசிம்மதாத்தையாரி மகாதேசிகன் தான் ஞாபகம் வருதுன்னு தன்னுடைய அனுபவத்தை பற்றி சாதித்தார். அந்த சுவாமி பூதேர் நரசிம்மாச்சார் தான் சின்ன வயசில் 14 வயசில் அத்தியனம் பண்ணிவிட்டு ரொமனன்னா பஞ்சாதி சொல்லுவேறான், நுற்றுவா பஞ்சாதி சொல்லுவேறான், நல்ல குரல் உறக்க கணியில்னு சொல்லுவேறான். அத்தியன உற்சவத்தில் பாராயணம், அந்த பாராயணத்தில் சுவாமிக்கு எதிர உட்காந்துட்டு இவர் பாராயணம் பண்ணுறார். சுவாமி எதிர்கோஷ்டியில் உட்காந்துருக்கே
அந்த காலத்துலலாம் நம்ம வைதிகெல்லாம் பட்ட ஒரு சிரமம் இருக்க இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தாரித்ரியம், உடுத்திக்கிறதுக்கு வேஷ்டி கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாதம் கிடையாது, ஒரே ஒரு துணியே ஒல்த்தி ஒல்த்தி உடுத்திக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் இருந்த ஒரு சன்னிவேசம். இந்த சுவாமி பூதேவ் நரசிம்மாச்சார் சின்ன பையனாக இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு வேஷ்டி உடுத்திருந்தார். அந்த வேஷ்டி கொஞ்சம் கிழிஞ்ச வேஷ்டி, அது உட்காந்துருந்தா உட்காந்துக்கிற இடத்துல குஹியஸ்தலத்துலலாம் இது பண்ணுற மாதிரி கோபியெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது. ஆகையால் நெளிஞ்சு நெளிஞ்சுட்டு அவர் உட்காந்துக்கிறாராம். துணியை இழுத்து இழுத்து விட்டுண்டு அவர் உட்காந்துருக்கிறாராம். எதிர சுவாமி உட்காந்துருக்கு, அவர் எதிரேந்து பார்க்குற இந்த இவர் நெளிவர் நெளிவை பார்க்குறேன். அன்றைக்கி தான் புது வேஷ்டி சாத்திட்டு போயிருக்கேன். அப்போ இந்த இவரை பார்த்து தன்னுடைய உத்திரியத்தை அப்படியே அவுத்து அங்கேருந்து தூக்கி போட்டுறான். இதை உடுத்திக்கோடா என்ன சொல்லணும், அதை உடுத்திட்டு அது அந்த உத்திரியம் அவுத்து கொடுத்தா கூட அவர் மூணாம் தளவும் மூணாம் வேஷ்டி ஒன்று வச்சுட்டு இருப்பார். ஆகையால் அவர் உத்திரியம் இல்லாத இருக்க மாட்டார், வெறும் வேஷ்டியோடு இல்லை இன்னொரு உத்திரியத்தோடு தான் இருக்கார். ஆகையால் இந்த ஆச்சரியமான ஒரு நல்ல ஒரு உத்திரியத்தை அவர் கொடுத்துட்டாரான். இதை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாரான். அதை உடுத்திட்டு வந்த அப்பா அவர் சொன்னார், பூதேவ் நரசிம்மாச்சார் சொன்னார், இந்த பாம்பேக்கு வரைச்சே சுவாமி அனுகிரகித்த அந்த ஒத்த துணியோடு நான் வந்தேன். நான் இன்னைய தினத்தில் எனக்கு இந்த ஊரில் மூணு நாலு இடங்களில் எனக்கு ஃப்ளாட்டு வீடு இருக்குது, எத்தனையோ பீரோ பீரோவாக வேஷ்டி இருக்குது. சுவாமியினுடைய அனுகிரகத்தினால அந்த ஒத்த துணியை சுவாமி அனுகிரகித்ததுனால தான் எனக்கு இவ்வளவு வைபவமும் எனக்கு ஏற்பட்டிருக்குன்னு இந்த சுவாமியை நினைக்காத நாள் கிடையாது. சுவாமி அனுகிரகித்த அந்த துணியை நான் எத்தனையோ நாள் பத்திரமாக பீரோவில் வச்சுருந்தேன்னு அப்பப்போ நான் கண்ணில் ஒத்திப்பேன் என்ன சாச்சார். இதுலேருந்தே தெரியும் சுவாமிக்கு வேதபாராயணம் பண்ணுறவாளிடத்தில், வேதாத்தியனம் பண்ணுவாளிடத்தில் எவ்வளவு பரிவு என்பது. இன்னொரு விஷயமும் அடியன் திருத்தகப்பனார் சாதிப்பார். சுவாமி வெள்ளக்குளத்துக்கு எழுந்தருளி அனுஷ்டானத்துக்கு எழுந்தருளிச்சு அவர் பின்னாடியே காஞ்சிபுரத்தில் இருக்கச்சு வந்தேருனாக்கா அப்பாவும் போவேறாம். சுவாமி தீர்த்தம் ஆடின பிற்பாடு அந்த வஸ்திரத்தெல்லாம் அவர் நல்லா சோதனம் பண்ணி இந்த துணியெல்லாம் நல்லா துவச்சி சுவாமி பின்னாடியே அவரும் ஒருவேறு அந்த துவச்சி பிழிஞ்சு எடுத்துகிட்டு சுவாமி இருந்துருவே. அப்போது சுவாமி ஆற்றுக்கு வந்த பிற்பாடு லைப்ரரியில் தங்கியிருப்பேனாம். அப்போது அந்த இடத்துல லைப்ரரியில் கொடியில் துணியை ஒலத்திட்டு சுவாமியை சேவிச்சுட்டு கிளம்புவேறான். அடையன் திருத்தகப்பனார் இடத்துல எப்போவுமே ஒரு பரிவு சுவாமிக்கு. அப்போது என்ன பண்ணுவேறான், அவர் வேதாத்தியனம் கொத்திமங்கலத்தில் அப்பா வேதாத்தியனம் பண்ணிவிட்டு காஞ்சிபுரத்தில் இருந்திருந்தேன். எந்தெந்த வேலைக்கு யார் சாதம் கூப்பிட்றாலோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு அந்த ஊரில் இப்படி மேலே வாசிக்கணும் சாஸ்திரம் வாசிக்கணுன்றதுக்காக அங்கேயே இருந்திருந்தேன். இப்போ சுவாமி என்ன பண்ணுவேன், இந்த வேஷ்டியை ஒலத்தின பிற்பாடு சுவாமியை சேவிச்சுடுவேன். சேவிச்சுட்டு அப்படியே நியமனம் வாங்கிக்கிறேன்னு வரான். அப்போ அவரே ஆற்றுல கார்த்தால வெள்ள அந்த காலத்தில் எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் பழையதுன்னு சொல்லுவா. ஜலம் கொட்டின தீர்த்தம் கொட்டின சாதம், இந்த சாதத்தை அவரே போட்டு இவருக்கு இடம் பண்ணிட்டு போட்டுட்டு ஒரு சொப்பு நிறைய ஒரு சின்ன பாத்திரம் நிறைய தயிர் துவச்சி வச்சுருப்பாளாம். அந்த தயிரை அப்படியே கவுத்துடுவார், கவுத்துட்டு நீ சாப்பிட்டுடா சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பரிவு. அடுத்த மத்தியானம் வரவாளுக்கு சாதம் இருக்கு தயிர் இருக்குமா இருக்காதா அதை பற்றி ஒன்றும் அவர் பார்க்கவே மாட்டேன். அந்த வேதாத்தியனம் பன்னெண்டு பண்ணவாளிடத்தில் அவ்வளவு பரிவு, அதனால் அதை கவுத்துட்டு சாப்பிட்டுட்டு இப்படியே ஓடிப்பிடு அப்படின்னு சாய்ப்பேறான். ஏன்னா சுவாமி தேவிகள் வந்து இந்த மாதிரி அதை குழப்பி சாச்சிருக்கக்கூடாதா, மத்தியானத்துக்கு யாருக்கும் மோரே இல்லாத போயிடுமேன்னு எதனா சொல்ல போகிறாளேன்றதுக்காக நீ இந்த பக்கம் இல்லாத அந்த பக்கமாக ஓடிப்போடு நீ என்ன சொல்லுவேறான். அப்படிலாம் சுவாமி அனுகிரகிச்சிருக்கார் என்று சொன்னால் அதை எப்படி நாம் சொல்கிறதே அவருடைய ஒரு பெருமையேன்னு தெரியல. இன்னொரு விஷயத்தையும் அப்படி என் திருத்தகப்பனார் சாச்சிருக்கார். ஒரு சமயம் ஐயா சுவாமி காஞ்சிபுரத்துக்கு சுவாமியை நாவல்பாக்கம் சுவாமியை தண்ட சமர்ப்பிக்கிறதுக்காக எழுந்துள்ளிருந்தாராம். அவரும் வெள்ளக்குளத்தில் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்திருக்க, ரெண்டு சுவாமிகளும் பெரிய சுவாமி சின்ன சுவாமி ரெண்டு பேருமா அங்கே வந்து லைப்ரரியில் வந்து சுவாமியை சேவிச்சுட்டு இருக்கச்சு
அப்படியே என் திரு தகப்பனாரும் ரெண்டு பேரும் அந்த இடத்துல அந்த வேஷ்டியை ஒலைச்சிட்டு அங்கே கை கட்டிட்டு அங்கே நின்றுந்தேறான். அப்போது ரிசுமதாத்தாரிய மகாதேசிகன் அஜியா சுவாமி இடத்துல சாச்சாரான், இவ அப்பா அத்தியுதாரன், இந்த பையன் இன்னைக்கு ஒன்றும் இல்லாத இருக்கான் என்ன சாச்சாரான். வேற ஒரு வார்த்தையும் சொல்லலை. அன்னைக்கு சாயங்காலமே அஜயா சுவாமி திருப்பி நாவல் பாக்கம் எழுந்துருளிச்சு இவரை கூட்டு சொன்னேறான், நாவல் பாக்கம் வந்துடுறியா, அங்கேயே சாஸ்திரம் வாசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னாரான். அப்போவே அவரோட கிளம்பினவர் தான் அன்றைக்கே அந்த சுவாமியோட அஜயா சுவாமியோட இருந்து புத்திர துல்லியராக அந்த சரம தசை வரைக்கும் அந்த சுவாமி அஜயா சுவாமியோட அப்படியே திருத்தகப்பனார் எழுந்தருளி இருந்தாருனாக்க அதுக்கு காரணம் நாவல் பாக்கம் சுவாமி தான் என்பது பிரதி தினமும் சொல்லின்றப்பர். இப்படி சிஷ்யாளிடத்தில் சுவாமிக்கு இருக்கக்கூடிய ஒரு பரிவை நாம் பார்த்தோம். அடுத்ததாக சுவாமியினுடைய வைராக்கியம். சுவாமி தேசிகன் உஞ்சவருத்தி பண்ணி தான் தன்னுடைய காலத்தை போக்கடித்த. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னாக்க சிலோஞ்சவருத்தி அஸ்வஸ்தனவருத்தி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைக்காக சேர்த்து வைக்கக்கூடாது. நாளைக்கு பெருமாள் நமக்கு கொடுப்பேன், இன்றைக்கி நமக்கு என்ன இருக்கோ அது இன்னிய பெருமாள் திருவாராதனத்துக்காக சம்பாதிச்சாக்கா போகிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு பெருமாள் நம்மளை நாளைக்கு நிச்சயம் ரட்சணம் பண்ணுவேன்ற மகாவிஸ்வாசத்தோடு இருக்கணும் என்பது தான் சாஸ்திரம். சுவாமி தேசிகன் உஞ்சவருத்தி பண்ணச்சே சில தனிக்காள்லாம் அந்த உஞ்சவத்தியில் அமுந்து சமர்ப்பிக்கச்சே கூடவே பொற்காசுகளையும் போட்டாளாம். இதெல்லாம் புழுவோ பூச்சியோன்னு சொல்லிவிட்டு அந்த அரிசியை கொட்டிட்டு கொம்பால் தள்ளி நேர்னு சுவாமியினுடைய விற்த்தாந்தத்தில் தேசிக சரித்திரத்தில் நாம் கேள்விப்படுறோம். அந்த மாதிரி தான் நம்ம சுவாமியும் உஞ்சவர்த்தி பன்னெண்டு காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருந்த இந்த பணம் காசை துளியும் பொருட்படுத்தாமல் அந்த பெருமாளிடத்தில் ஒரு மகாவிஸ்வாசம், அவர் நமக்கு ரட்சகராக இருக்கச்சே நாம் எதுக்காக விசாரப்படணும், நாளைக்காக நாம் என்னத்துக்கு சேர்த்து வச்சுக்கணும்னு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு உஞ்சவர்த்தி பண்ணியிருந்த. உஞ்சவர்த்தி கிரகஸ்தால் பண்ணுற உஞ்சவர்த்திக்கும் பிரம்மச்சாரிகள் பண்ணுற பிக்ஷாச்சரணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பிரம்மச்சாரிகள் பவதி பிக்ஷாந்தேகின்னு ஒவ்வொரு ஆத்து வாசல்லையும் போய் நின்றுண்டு கேட்கணும். கிரகஸ்தாள் உஞ்சவர்த்தி பண்ணச்சே என்ன பண்ணுவாள்னாக்கா கையில் ஒரு சொம்பை எடுத்துட்டு உறக்க சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள் போன்றவற்றை சொல்லிண்டே போவான். இது காதில் விழுந்து அந்தந்த கிரகஸ்தாள் ஓடி வந்து வாசலில் வந்து இவாளுக்கு அமுந்திரி சேர்த்து பிரதட்சணம் பண்ணிட்டு போவாள். இதுதான் உஞ்சவர்த்திக்கு ஒரு வழி. இதுதான் இப்படி தான் உஞ்சவர்த்தி பண்ணுறது பிரகாரம். இந்த மாதிரி உஞ்சவர்த்தி பண்ணி தான் சுவாமி தன்னுடைய காலத்தை அந்த இடத்துல கழித்துண்டு வந்தார். ஒரு நாள் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, பெரிய மழை, கார்த்தால்லேருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் சந்தர்தாரியாக மழை கொட்டின்றே இருக்கான். ஒரு க்ஷணம் கூட மழையே விடலை. யாராலையுமே வெளியில் சஞ்சாரமே பண்ண முடியல. அன்னைய தினத்தில் காஞ்சிபுரத்தில் சன்னதி தெருவில் முதல் திருமாளிகை தாத்தாச்சாரியார்னு கொஞ்சம் நல்ல ஆட்யாலும் தனியாவும் அந்த கோவிலில் தர்மகத்த கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்துன்றவா இருந்தா அந்த திருமாளிகையில் இருந்த தாத்தாச்சார சுவாமி பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து கேட்குறேறான், ஏண்டா இன்னைக்கு கார்த்தால்லேருந்து ஒரே மழையே கொட்டின்னு இருக்க, அந்த நாவல் பாக்கம் சுவாமி இன்னைக்கு உஞ்சவர்த்திக்கே வரவே இல்லையே, அவருக்கு என்ன இருக்குமோ தெரியலையே என்று அவர் ரொம்ப கேதப்பட்டேறான். சரி நாம் போய் பார்ப்போம் என்று கொடையை பிடிச்சுண்டு ஒரு மரக்கால் அரிசியும் எடுத்துட்டு சுவாமி திருமாளிகைக்கு போனேறான். சுவாமி திருமாளிகைக்கு போனாக்கா அங்கே சுவாமி வாசலில் உட்காந்துண்டு ஏதோ கிரந்தாவலோக்கணும் ஏதோ ஸ்ரீபாஷ்யாதிகள் கிரந்தங்களை சேவிச்சுன்னு பார்த்துட்டு
அப்பொழுது சுவாமி சாதித்த வார்த்தை இருக்கேன், அற்புதமான வார்த்தை. சுவாமி சாச்சாரா, இன்னை தினத்தில் பெருமாள் திருவாராதனத்தில் அன்னம் நிவேதனம் பண்ண முடியாத போயிடுமோ என்னமோ, இன்றைக்கி அன்ன வயசு தெய்வம் இல்லாத போயிடுமோன்னு நினச்சேன். பெருமாள் அதையும் சங்கல்பிச்சிட்டான். என்ன சாச்சாரா, பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமய பக்தியாக பிரயச்சத்தின்னு பெருமாள் திருவாராதனத்துக்கு வெறும் தீர்த்தத்தை வச்சு கூட நிவேதனம் பண்ணி திருவாராதனம் பண்ணிடலாம். ஆனால் வைசுதேவன்றது வரைச்சே அன்ன வைசுதேவம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்பட்டது. அப்படி அந்த அன்ன வைசுதேவம் இல்லாத போயிட போகிறதேன்னு நினச்சி அதை பெருமாள் சங்கல்பித்தேன்னு சொல்லி, நான் பட்னியாக போயிடுவேன், எனக்கு நீ கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு அப்படி சொல்லாத இது சுவாமி சாச்ச வார்த்தையை என்னென்னு சொல்கிறது, அவருடைய வைராக்கியத்தைன்னு பார்க்கணும். சுவாமிக்கு பல வித்வத் சிஷ்யர்கள் உண்டு. ஆனால் தனியாக இருக்கிற சிஷ்யான்றவா ரொம்ப குறைவு. ஸ்ரீரங்கத்தில் பட்டர் சந்திரபுஷ்கரணி கரையில் காலக்ஷேபம் சாச்சின்ற பேரான். அந்த காலக்ஷேபம் சாச்சின்றிருக்கச்சே அங்கே அடிக்கடி ரங்கநாதன் எழும் முடியாது, செல்வர் எழுந்திரும் முடியான ஒரு சன்னிவேசங்கள்லாம் ஏற்படும். அந்த நித்தியோத்சவம்னு நித்தியோத்சவம் பட்சோத்சவம் மாசோத்சவம்னெல்லாம் ரங்கநாதனுக்கு எப்போ பார்த்தாலும் உற்சவம் தான். இப்படி இந்த உற்சவங்கள் ரங்கநாதன் உற்சவம் நடந்துடுத்துனாக்கா அதில் அன்வயிக்காத இருக்க முடியாது. ஆகையால் இந்த காலக்ஷேபத்துக்கு குறவு வந்துடும். குறவு வந்துடும், காலக்ஷேபம் பூர்த்தியாக சொல்ல முடியாது. அந்த உற்சவத்தில் கைங்கரியத்துக்கு வேதபாராயண கைங்கரியாதிகளில் அன்வயிக்க முடியாதுனு நேரிடும். அதுக்காக இங்கே இருந்தால் எவ்வளோ நாள் இருந்தாலும் இந்த காலக்ஷேபமே முடியாது, நாம் போகலான்னு சொல்லிட்டு திருவள்ளரைக்கு பட்டர் எழுந்திரட்டையர்னு ஒரு ஐதிஹியம் சொல்லுவார். அந்த மாதிரி சுவாமியினிடத்தில் காலக்ஷேபம் செய்வதற்காக சிஷ்யாள்லாம் வந்திருக்கா. அவளும் பாவம் எங்கெங்கேயோ ஒரு இடத்துல வாடகைக்கு இருந்துட்டு ஏதோ இருந்த காலத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வித்யா கிரகணம் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக வந்திருக்கா. அவளுக்காக சுவாமி ஒவ்வொரு நாளும் ரெண்டு வேளையும் நாலு மணிக்காலும் நாலு மணிக்காலும் எட்டு மணிக்காலங்கள்லாம் காலக்ஷேபம் சாச்சிட்டு இருப்பேன். காஞ்சிபுரத்தில் ஓயாத உற்சவம். அந்த உற்சவத்தில் பெருமாள் எழுட்டேருனா அந்த பெருமாள் கைங்கரியத்துக்கு போகாத இருக்க முடியாது, சுவாமியும் போகாத இருக்க முடியாது, சிஷ்யாலும் அத்தியனம் பண்ணவாளாக இருப்பா, அவளும் அந்த கைங்கரியத்துக்கு போகாத இருக்க முடியாது. ஆனால் இவாளும் தரித்திராளாக இருக்கா, இவாளை எத்தனை நாள் உட்காத்தி வச்சுட்டு காலக்ஷேபம் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு சுவாமி பழைய சீவரத்துக்கு எழுந்திரளிட்டேராம். அந்த பழைய சீவரத்தில் எழுந்திரள் இருந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அடியன் திருத்தகப்பனார் சாதித்த ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். சுவாமிக்கு ஃபெடரல் கோர்ட் ஜட்ஜாக இருந்த யஸ்வரதாச்சார்ன்றவர் சிஷ்யராக இருந்த, அந்த காலத்தில் ஜட்ஜாக இருந்தால் கூட அவள்லாம் கூட சிக்காவானாகவும் நித்திகர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிண்டு நித்திக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கவளாக தான் இருந்தா அவள்லாம். அவருக்கு மாமண்டூரில் 100 ஏக்கராவுக்கு மேலே நிலம் உண்டு. சுவாமியினுடைய திருவாராதனத்துக்காக மாமண்டூர்லேருந்து ஒரு வண்டி நிறைய நெல், இது அமுந்திரிக்கு சுவாமி எங்கேயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நெல்லை அனுப்பிச்சு வச்சேரான். சுவாமி காலக்ஷேபம் சாதிக்கிறதுக்காக அங்கே கோவில் இருக்குது, கோவிலில் போய் காலக்ஷேபம் சொல்லிவிட்டு மத்தியானம் 12 மணி இருக்கும் ஆற்றுக்கு வந்தேரான். திருமாளிகைக்கு வந்தாக்கா அங்கே பார்த்தோம்னா ரேடியில் நெல் அடுக்கி வச்சுருக்குது ஒரு 10 மூட்டை. தேவிகளை கேட்குறார், என்ன இது, யார் கொண்டு வந்து கொடுத்தா இந்த நெல்லெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்க, என்னதுன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, யாரோ மாமண்டூர்லேருந்து ஒருத்தன் வந்தான், அந்த ஆள்காரன் இங்கே கொடுக்க சொல்லி சொன்னான்னு கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னா, அப்படியா, எங்கே அந்த ஆள்காரன், எங்கே போயிட்டானா அவன் இருக்கான், இல்லை இல்லை அதோ எதிர படுத்துட்டு இருக்கான், வெயிலாக இருக்குன்ட்டு அங்கே படுத்துட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னாலாம். அதை கேட்ட உடனே சுவாமி என்ன பண்ணாரா, அவனை போய் அங்கேருந்து கூட்டு உள்ளே கூட போகல, அவனை கூட்டு அவர் உத்திரியத்தில் ஒரு அந்த காலத்தில் தம்பிடி காலனான்னு சொல்லுவாள், அந்த காலனாக முடிஞ்சு வச்சுருந்தேரான். அவனை கூட்ட, அப்பா இந்த வெயிலில் வந்திருக்க, நீ வண்டியை ஓட்டின்ட்டு திரும்பி போனோம், இந்த நெல்லெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தியோ அங்கேயே கொண்டு வந்து கொடுத்துரு, எனக்கு கொடுக்கறதுக்கு அந்த தேவப்பெருமாள் இருந்துட்டுருக்கான், அஸ்திமே ஹஸ்தி செய்யலாங்கிறே வஸ்து பைதாமகம் தனம்னு சுவாமி சாதித்தா மாதிரி, இவர் எனக்கு அந்த தனம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு வாணான்னு சொல்லுன்னு அந்த 1000 ரூபாயை அந்த காலனாவை அவன்கிட்ட கொடுத்து அவனை அனுப்பிச்சு வச்சேரான். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் சுவாமியினுடைய வைராக்கியம். இந்த வைராக்கியம்னு சொல்லி சொன்னோம்னாக்க எல்லா விஷயத்துலேயும் வைராக்கியம்,
சுவாமி திருமேனியில் தளர்வு ஏற்பட்டது. வெள்ளக்குளத்தில் போய் தீட்சாம் ஆட முடியாதபடி ஒரு சன்னிவேசம், அந்த மாதிரி ஒரு நிலை வரைச்சே தான் ஆச்சாரியக்கம் பண்ணுறதையே விட்டுட்டேர், சமாசயனம் பரநியாசம்லாம் பண்ணுறதையே விட்டுட்டேரான். அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், சுவாமி எல்லா விஷயத்துலையுமே ஒரு வைராக்கியம், வைராக்கியத்தோடு கோர்னு சொல்லி சொல்லணும். சுவாமிக்கு தேவபெருமாள் இடத்துல ரொம்ப ரொம்ப பக்தி, அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த தேவபெருமாளுக்கு ஒரு கால விசேஷத்தில் சுவாமியால் போய் சேவிக்க முடியாத ஒரு நிலை, அதனால் தானே தேவபெருமாள் தன்னுடைய ஆராத்திய மூர்த்தியாக அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணிட்டு அங்கே ஆராதனம் பண்ணிந்தேரான் வரதனையே. அப்போ வரைச்சே அந்த விக்கிரகம் வெள்ளியாலான விக்கிரகம், அது சுவாமி இந்த மாதிரி ஆசைப்படுறேன்னு உடனே பரகால சுவாமி அந்த வெள்ளியையும் கொடுத்து அந்த விக்கிரகத்தையும் அந்த வெள்ளியில் வடித்து கொடுத்து அதை எல்லாம் பண்ணேறான். அப்படி எல்லாராலையும் கௌரவித்தவ சுவாமி அந்த விக்கிரகாராதனம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் அடியனுடைய பிரபிதாமகன் சீனிவாஸ் தாத்தையாரி மகாதேசிகன் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளினேரான். அவருக்கு அவரிடத்தில் ரொம்ப ரொம்ப சுவாமிக்கு பிரீத்தி விசேஷம், பக்தி விசேஷம் எல்லாமே உண்டு. ஏன்னா தன்னுடைய ஆச்சாரியனாக இருந்திருக்கிற வலைப்பேட்டு சுவாமிக்கு சர்வவித கைங்கரியமும் பண்ணி எல்லாமாகவும் எழுந்தருளி இருந்தவர் என்கிற முறையில், அதோடு இல்லாத அந்த பிராதிரி கோஷ்டிலையும் பெரியவராகவும் இவர் இருந்ததுனால மங்களாசாசனம் பண்ணணும்னு அப்படியே பிரபிதாமகன சுவாமியும் கேட்டுண்டு இவரும் அங்கே போய் அந்த பெருமாள் அங்கே பிரதிஷ்டை புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற பெருமாள் மங்களாசாசனம் பண்ணிடறான். இப்போ பண்ணச்சே திடீர்னு கைக்கு ஜலம் சேர்த்து அந்த பெருமாளை தொட்டு சேவிக்கணும்னு சுவாமி சாச்சிடறான். இவர் கொஞ்சம் யோசனை பண்ணிடறான், இல்லை இல்லை இதுதான் பண்ணி சுவாமி கொஞ்சம் வேகமாகவே சாதிக்கிற வழக்கம், அவசியம் பண்ணி ஆகணும்னு சுவாமி சாச்சிடறான். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதுக்கப்புறமா அந்த பெருமாளை கையில் எழுந்தருளை பண்ணி அந்த பிரத்யங்க சூக்ஷ்ம சுஷ்மா சுபகம்ப புஸ்தேன்னு அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற ஆச்சரியமான ஒரு அர்ச்சாமூர்த்தியினுடைய அழகை பிரசம்சை பண்ணி மங்களாசாசனம் பண்ணிடறான். அப்போ நாவல் பாக்கம் சுவாமி சாச்சாச்சான், இன்றைக்கி தான் என்னுடைய மனோரதம் பூர்த்தியாச்சு என்பதாக. இப்படி சுவாமி அந்த தேவபெருமாள் இடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்து பக்தியோடு எழுந்தருள் இருந்த அந்த ஆலய பிரவேசம் ஆன பிற்பாடு சுவாமி கோவிலுக்கு போகிறதில்லை, ஆற்றுலேயே திருமேனியிலேயும் அசக்தி வந்துட்டதுனால ஆற்றுலேயே எழுந்தருள் இருந்த மாட வீதி புறப்பாடாகச்சே தென்னண்ட மாட வீதியில் சுவாமி திருமாளிகை, அந்த புறப்பாடாகச்சே பெருமாள் எழுந்தருள்வே சுவாமி அந்த திண்ணையில் ஓரமாக சாஞ்சிண்டு நின்றுன்று போயிறான். தேவ பெருமாள் எழுந்தருளிச்சு, அப்போ சுவாமி திருமாளிகை வாசலில் எழுந்தருளிச்சு கொஞ்ச நாள் நின்று அப்புறமா தான் பெருமாளே எழுந்தருள்வேறான். வேதபாராயணம் பண்ணுறவாள்லாம் அந்த சுவாமி திருமாளிகை வாசலில் வந்து ஒரு பஞ்சாதி முழுசாக கிரமம் சொல்லி சுவாமி திருச்செவி சாத்தும்படியாக பண்ணி அப்புறம் அப்படி சுவாமி அப்படி கை காமிப்பேறான். காமிச்ச பிற்பாடு அவள் போவா என்ன சொல்லுவா, அடியேனே பார்த்துருக்கேன் ஒரு 30 வருஷம் முன்ன, 30 முன்ன காஞ்சிபுரத்தில் போகச்செல்லாம் சுவாமி திருமாளிகை வாசலில் போகச்சே பாராயணம் பண்ணுறவா, எல்லாரும் கை கூப்புவா, அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்று ஒரு 4 பதமானால் சொல்லிட்டு தான் போவா, அந்த மாதிரிலாம் அந்த தேவப்பெருமாள் இடத்துலையும் தேவப்பெருமாளுடைய கைங்கரிய பிராளிடத்துலேயும் சுவாமிக்கு ஒரு விசேஷமான ஒரு பக்தியும் அபிமானமாகவும் இருந்தது. சுவாமிக்கு சிஷ்யாளிடத்தில் ரொம்ப ரொம்ப பரிவு. பெருமாள் எப்படி பக்த வத்சலனாக திகழ்கின்றானோ அதே மாதிரி சுவாமியும் சிஷ்யாளிடத்தில் ஒரு பிரீத்தியோடு தான் எழுந்திருந்தவர். சுவாமியிடத்தில் சிஷ்யா காலக்ஷேபம் பண்ணிட்டுருக்கேன் பண்ணிட்டுருக்கச்சு அவளுக்கு விருத்தி, எல்லாருக்கும் ஏதோ பழைப்புன்றது, எங்கேயோ போகணுமே என்ன பண்ணுறது, எங்கேயோ புஷ்கரத்தில் ஏதோ இடம் இருக்குது அங்கே போகணும்னு கூப்பிட்றான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தீட்சை பண்ணிக்கலாமா வேணாமா, தீட்சை பண்ணிட்டு போய் அங்கே எதனா அந்த அர்ச்சகனாக போகலாமா, அது பண்ணுறது தப்பா என்ன அப்படின்னா அந்த அம்சத்தில் வரைச்சி கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம்தான் அது. அப்போ சுவாமி சாச்சாரான், ஏயாக்கையாச்ச விதையா பக்வன் நம் பிராப்னியாத்துன்னு இருக்குது, ஒவ்வொரு கிரகஸ்தனும் சம்சாரத்தை
தன்னுடைய ரட்சணம் பண்ண வேண்டியது அவனுடைய கடமை. என்ன பண்ணுறது, கவுனவர்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல போங்க, எப்படியோ ஒன்று குழைச்சா சரி போங்க, ஒன்று சாய்ப்பேறான். அதே மாதிரி காலக்ஷேபம் சொல்லின்னு இருக்குவான். அவள் பண்ணிகிட்டே இருக்கச்சே அவளுக்கு வேறு எங்கேயோ விருத்தி வந்துடுத்தான். அவளுக்கு விருத்தி வந்துடுத்து, காலக்ஷேபம் இன்னும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லச்சே உடனே அதுக்கே மறுநாளே அதை சாத்தமுறை பண்ணி முடிச்சுட்டேறான். இதோட முடி போச்சு, நீங்கள் அப்புறம் எப்போ வேணுமோ அப்போ வந்து வாசிக்கோங்க, எப்பப்போ அவகாசம் வருதோன்னு சொல்லிட்டு அப்படி சிஷ்யாளிடத்தில் ஒரு பிரீத்தி. அந்த சிஷ்யாளிடத்தில் வரைச்சே பார்த்தோம்னாக்கா சுவாமியின் இடத்துல அம்மணி தேவநாதாச்சாரிய அந்த வந்து ரொம்ப சுப்பிரசித்த வித்வானாக எழுந்துள்ளிருந்த கிருஷ்ணசாமி தாத்தா, கிருஷ்ணசாமி தாத்தாச்சாரியார், அம்மணி தேவநாதாச்சார சுவாமி, ராஜகோபாலாச்சார சுவாமி, சுந்தரராஜாச்சார சுவாமி, இப்படி ரங்கநாதாச்சாரி, இப்படி பல பேர் சுவாமியின் இடத்துல காலக்ஷேபம் பண்ணுவா. அவள் ஒவ்வொருத்தர் இடத்துலையும் பிரத்யேகமாக அவளுடைய குடும்பத்தெல்லாமும் விசாரிச்சுட்டு குழந்தை எப்படி இருக்குது என்னென்னலாம் விசாரிப்பேறான். அந்த மாதிரி விசாரிக்கச்சே அவர் சுந்தரராஜாச்சார சுவாமின்றவர் லட்சுமிபுரத்தில் எழுந்துள்ளிருந்த அவருக்கு ரொம்ப நாள் கழித்து அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்போது சாமி கேட்டாரான், அங்குரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாரான். கேட்கச்சே என்ன தான் இருக்கான், ஆனால் அப்பப்போ ஏதோ உடம்பு படுத்துறதுன்னு சொல்லி சொன்னாரான். அது சொன்ன உடனே சுவாமியே அந்த குழந்தைக்காக உபாயானுஷ்டானம் பண்ணியாச்சான், பரநியாசம் பண்ணிட்டேரான், இனிமே எல்லாம் சரியாக போயிடும், நல்லா இருக்கும் போ என்று சொல்லிட்டேரான். அப்படிப்பட்ட பாக்யம் எல்லாருக்கும்லாம் கிடைக்காது, யாருக்கோ ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். இதெல்லாம் இந்த சம்பத்தெல்லாம் இருக்க பெரிய பணக்காரனாக இருக்கிறதெல்லாம் அழியக்கூடிய சம்பத்து. சுவாமியினுடைய அனுகிரகன்றது இருக்க இதுதான் அழியாத சம்பத்து. அந்த அழியாத சம்பத்தை அந்த குழந்தைக்கு சுவாமி கொடுத்துட்டு போனேருனாக்க அதை காட்டிலும் அந்த குழந்தைக்கு வேறு என்ன பாக்கியம் வேணும். அதுதான் என்றைக்கும் நினைக்கும்படியான ஒரு நிலை. இப்படி சுவாமி ஒவ்வொரு சிஷ்யாலையும் தன்னுடைய குழந்தையாகவே பாவித்து அவளிடத்தில் ரொம்ப ரொம்ப பரிவோடு எழுந்தருளிப்பேறான். சிஷ்யாளுக்கு கிடைக்கிற பெருமை தனக்கே கிடைக்கிற பெருமையாக நினைக்கிறேன். இந்த காலக்ஷேபம் பண்ணவா சதஸுக்கு போயிட்டு வந்து விஷயத்த சொன்னாள்னாக்கா என்ன விஷயம், எப்படி சொன்னால் என்னன்றதெல்லாம் அதெல்லாம் கேட்டுருப்பேரான். அதை கேட்டு ரசிப்பேர். அப்படியே என் திருத்தகப்பனார் சொல்லியிருக்கார், நாவல் பாங்க நரசிம் இன்னொருத்தர் அதாவது இன்னும் சில பேரும் சொல்லியிருக்கா, சுவாமிக்கு திருமேனி அசக்தமாக போயிட்ட அப்படின்னால சுவாமி நியமித்து ஐயா சுவாமியினிடத்தில் அப்படியே என் திருத்தகப்பனார் என்எஸ்ஆர் சுவாமி முதலானவர்கள்லாம் காலக்ஷேபம் ஸ்ரீபாஷ காலக்ஷேபாதிகள்லாம் பண்ணினார். அந்த மாதிரி இருக்கச்சே ஒரு சமயம் அப்பா போய் காஞ்சிபுரத்தில் சுவாமியை தண்ட சமர்ப்பிக்க போனேரா, சிரிச்சுட்டே கேட்டேரான், உங்கள் சுவாமி எப்படி இருக்கே என்ன, தனக்கு சிஷ்யனவர் இருந்தாலும் இவருண்டே சொல்லச்சே உங்கள் சுவாமி எப்படி இருக்கே அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டேரான். அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாத நலிஞ்சேரான் அப்பா. அப்போ சுவாமி சாச்சாரான், அவர் பெரிய மகான், அவர் இந்த ஜென்மாவில் ஒரு தப்பு காரியமும் பண்ணினதில்லை, ஒரு பாப்பமும் பண்ணினதில்லை, அவரிடத்துல நீ எப்போவுமே அபச்சாரப்படாத நடந்துக்கணும், அவரிடத்துல கணக்கு அபச்சாரப்பட்டேனாக்கா இந்த ஜென்மத்தில் அவர் எந்த பாப்பமும் பண்ணலை, ஜென்மாந்திரத்தில் எதனா பண்ணியிருந்தாக்கா அது மொத்தம் மூட்டையாக உன் தள்ள விழுந்துடும், ஆகையால் நீ எப்போவும் அபச்சாரப்படாத நடந்துக்கோ என்ன சுவாமி உபதேசம் பண்ணுவேறான். இப்படி சிஷ்யாளுக்கு வரக்கூடிய சிஷ்ய சமிருத்தியை பார்த்து சுவாமிக்கு சந்தோஷம் இருக்குன்னாக்கா இதை காட்டிலும் எப்படிப்பட்ட ஆச்சாரியால் வேறு என்ன வேணும்னு நாம் நினச்சி பார்க்குறது. சுவாமியினுடைய இன்னொரு விசேஷம் என்னென்னா, பட்டாட்டோப்பம்ன்றத துளியும் விரும்ப மாட்டார். சுவாமி பெருமாள் சேவிக்கிறதுக்கு போனேருனாக்கா மங்களாசாசனம் பண்ண போச்சே, எத்தனையோ பேர் சுவாமியினுடைய சிஷ்யாளாக இருக்கிறவா காஞ்சிபுரத்துலேயும் இருக்கா வெளியூர்லேருந்தும் இருக்கவாளும் வரான்னாக்க சுவாமி பின்னாடி கை கட்டிட்டு போனான்னாக்க அப்போ சாய்ப்பேரான், ஒன்று நீங்கள் முன்ன போய் பெருமாளை சேவிச்சுருங்கோ, இல்லை நான் போய் சத்தம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் வாங்கோ, எம் பின்னாடி போய் சுவாமி சுவாமின்னு கை கட்டிட்டு வரதெல்லாம் பண்ணாதுங்கோ, எனக்கு அது பிடிக்காது என்று அவரை சொல்லுவேறான். தனியனில் கூட ஒரு பெரிய விருத்தத்தில் நிறைய விசேஷங்கள்லாம் போட்டு தனியன்லாம் வேண்டாம், சின்னதாக ஒரு அனுஷ்டிப்பில் தனியன் போகிறோம்
என்ன சுவாமி சாச்சாரா அதுக்காகவே அமைஞ்சது அத்தியாச்சரியமான தனியன் வேதாந்த லட்சணமுனையே பிராப்த வேதாந்த சம்பதே ஸ்ரீமதே சதுராம்நாயன் ரிசிம்மகுருவே நமகான்னு அவருக்கு என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் வந்துடுத்து. குலத்தனுடைய பெருமை, ஆச்சாரியனுடைய பெருமை, அவரிடத்துல இருந்ததான இருக்கிற வேதாந்த சம்பத்து. இந்த சம்பத்தெல்லாம் சம்பத்து இல்லை, வேதாந்த சம்பத்து. அதில் சொல்லச்சு குமாரவரதாச்சாரியர் பிரார்த்தனாஷ்டகத்தில் சாதிக்கிறார். இவரிடத்துல சுவாமி தேசிகன் இடத்துல தான் பிரார்த்தனை பண்ணுறதுன்னா என்னதுன்னாக்கா, ஞானம் பக்தி, பகவத் விஷயமான ஞானம், வேதாந்த ஞானமும் பெருமாளிடத்தில் பக்தியுமாகிற ஒரு சம்பத்தை எனக்கு கொடுக்கணும்னு அதுதான் பிரார்த்தனை பண்ணுறார். அந்த மாதிரி அந்த சம்பத்தோடு எழுந்தருள் இருந்ததை இந்த தனியன் எல்லாம் பறைசாற்றுகிறது. இப்படி தனியனில் கூட ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு எளிமை, இது சுவாமிக்கே ஏற்பட்ட ஒரு விஷயம். சுவாமிக்கு தேசிகனிடத்தில் பக்தி இருந்ததோடு மாத்திரமில்லை, தேசிகனை ஒருத்தர் தூஷித்தாள்னாக்க அதை அவரால் தாங்கிக்கவே முடியாது. சுவாமி தேசிகனுடைய சதூஷணி கிரந்தத்தை அதுக்கு தோஷம் சொல்லிண்டு சதபூஷணின்னு ஒரு கிரந்தம் அனந்தகிருஷ்ண சாஸ்திரின்னு ஒருத்தர் எழுதினார். அதை சங்கராச்சாரியர் சொன்னார்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து சுவாமியின் இடத்துல சமர்ப்பிச்சேரான் அந்த சதபூஷணி புஸ்தகத்தை. அதை பார்த்த உடனே சுவாமிக்கு கோபம் வந்துடுத்து. நான் இன்றைக்கி சிறகெல்லாம் உடஞ்சி நான் பறக்க முடியாத ஒரு பட்சி மாதிரி நான் இருக்கேன், இப்போ கொண்டு வந்து இந்த புஸ்தகத்தை கொடுக்குறியா? இதே நீ இன்னும் ஒரு 5-6 வருஷம் முன்ன கொண்டு வந்து கொடுத்துருந்து எனக்க இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் மொத்தத்துக்கும் துவம்சம் பண்ணியிருப்பேன் நான் என்ன சொல்லிவிட்டு தனது அந்தரங்க சிஷ்யராக இருந்த ஐயா சுவாமியின் இடத்துல அந்த புஸ்தகத்தை கொடுத்து இதுக்கு சமாதானம் எழுதுன்னு சொல்லி நியமிச்சாரா. சுவாமியும் வேதாந்த வைஜெயந்தின்னு சொல்லிட்டு அந்த சதபூஷணி கிரந்தத்துக்கு, அதில் சுவாமி சதூஷணி விஷயத்தில் பண்ணின கண்டனங்களுக்கெல்லாம் கண்டனம் சொல்லி சதூஷணியினுடைய சுவாமி சாச்சிருக்கிற விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார் அந்த வேதாந்த வைஜெயந்தினால். இப்படி சுவாமி நிருசிம்மதாத்தையாரிய மகாதேசிகன் காஞ்சிபுரத்தில் விக்காத வைபவராக எழுந்தருளிருந்த அவருடைய சரம கைங்கரியமும் அதே தேவப்பெருமாள் திருவடிவாரத்தில் அங்கேயே நடந்தது. அங்கே பார்க்கணும், அதுவும் ஐப்பசி மாதம். அதுக்காகவே நாவல் பாக்கத்துலேருந்து ஐயா சுவாமி எழுந்தருளிருந்த அன்னி தினத்தில் எழுந்தருளிருந்த மகான்கள் மொத்த பேரும் அந்த கைங்கரிய கோஷ்டியில், அன்வைகைகள் கோஷ்டியில் அன்வைச்சுவான். இன்னும் ஒரு பெரிய விசேஷம் ஒன்று சொல்லணும்னாக்க, சுவாமி திரிமதஸ்தாளாலையும் கொண்டாடப்பட்டவராக எழுந்தருளிருந்தார். எல்லா மடாதிபதிகளும் சுவாமியை கொண்டாடினான். அதில் ஒரு சமயம் முக்கு ரைசிங்கர் சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளினாராம். காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளி பட்டண பிரவேசத்துக்கு மாடு வீதியில் எழுந்தருளி இருந்துருக்கச்சு. தன்னட மாடு வீதியில் சுவாமி திருமாளிகை வந்தது. சுவாமி திருமாளிகை வரைச்சு எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் சுவாமி திருமாளிகை உள்ளே போய் சுவாமியோட வார்த்தாலாபம் பண்ணிவிட்டு எழுந்தருளினார்னா, இது என்ன இது ஐசிங்கரா இருக்குவா, அங்கெல்லாம் போகலாமா அப்படின்னு கேட்கச்சு, சாது சமாகமத்துக்கு எதுவும் நீதி கிடையாதுரா, சன்னியாசியாக இருந்தாலும் கிரகஸ்தன்றதெல்லாம் நீதி கிடையாதுன்னு முக்கூர் ஐசிங்கர் சாச்சியர்னு சொல்லுவா. அந்த மாதிரி விக்காத வைபவராக எழுந்தொள்ளியிருந்த நிருசிம்மதாத்தையாரிய மகாதேசிகனுடைய திருநட்சத்திரம் இன்றைய தினம் நடைபெறுகின்றது. இன்றைய தினம் அந்த சுவாமியை நாம் எல்லாரும் நினச்சி தியானம் பண்ணி நம்மளுடைய பாபங்கள்லாம் போக்கடிச்சுண்டு நம்மளுடைய ஒரு கிருதார்த்தர்களாக அந்த பகவத் பக்தியிலையும் பாகவத பக்தியிலையும் ஆச்சாரிய பக்தியிலையும் நிரம்பினவர்களாக இருந்து கிருதார்த்தர்களாக ஆக வேணும்னு சுவாமி திருமடிகளை வழிபட்டு நான் விடைபெறுகிறேன். அடியேன் அதிநீச்சன், என்னுடைய வாக்குனால் சுவாமியினுடைய பெருமையை சொல்கிறதுனால சுவாமிக்கு எதனா குறவு வந்துடுமோ என்னமோன்னு ஒரு பயம் வருது. ஆனாலும் கூட அதுக்கும் ஆழ்வான் ஒரு வழி காண்பிச்சிருக்கார். ஒரு சுவா நாய் இருக்குது, நாய்க்கு ரொம்ப ரொம்ப தாகம் எடுக்கிறது. கங்கை கரையில்
போயின்ட்டுருக்கு. நாய்க்கு தாகம் எடுத்ததுனாக்க இது கங்கா தீர்த்தம். கங்கா தீர்த்தத்தை நாய் நாக்கால் நுணாசி சாட்டாக்க அந்த கங்கா தீர்த்தத்துக்கு பாவனத்துவம் பரிசுத்தி போயிடுமோன்னு நாய் நினைக்காது. அது தன்னுடைய தாகத்தை அந்த கங்கா தீர்த்தத்தை சாப்பிட்டு அதை தாகத்தை போக்கடிச்சுக்கும். இது கங்கையை நாய் தொட்டதுனால கங்கையினுடைய புனிதமும் குறையாது என்று ஆழ்வான் சாதிக்கிறார். பெருமாள் விஷயத்தில் நாம் ஸ்தோத்திரம் பண்ணச்சே நம்ம வாக்குனால பெருமாளுக்கு ஒரு குறவும் ஏற்படாதுன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி அடியன் அதிநீச்சமாக இருந்தாலும் கூட அடியன் சுவாமியை பற்றி இங்கே விஜாபனம் பண்ணினதுனால எனக்கு வாக்கு சுத்தி ஏற்பட்டிருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதனால் அதிநீச்சமாக இருந்துருக்கிற நான் சொன்னதுனால சுவாமியினுடைய வைபவத்துக்கு எந்த விதமான குறவும் ஏற்படாது. அதுலேயும் அடியன் நிச்சயமான ஞானத்தோடு தான் இருந்துருக்கேன். நம்ம எல்லாருக்கும் இதை சொல்கிறவா கேட்குறவா எல்லாருக்கும் சுவாமியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. Thank you.